அனைவருக்கும் வணக்கம். அனைவரின் சார்பாக ஸ்ரீ பகவத் ஐயா, ஜீவமணி ஐயா, சரவணன் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். இந்த செஷன் வந்து கேள்வி பதில்கள். லாஸ்ட் செஷன் எடுக்கும்போது நான் யார்ல கொஞ்சம் டைம் இல்லாம போச்சு. ஸோ உங்களுக்கும் டைம் கிடைச்சிருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஸோ முதல்ல வந்து நான் யார்லேருந்து நம்ம அடிச்சிருவோம். இப்போ வந்து ஐயா சரவணன் ஐயா டாப்பிக்கில் பேசியிருக்காங்க, தீய பழக்கத்தை எப்படி கொண்டாடுவது அப்படின்னு. ஸோ அதை பற்றிய கேள்விகள் கேட்கலாம். ஐயா பேசியிருக்காங்க ஞான புரிதல், அகம்புறம் அப்படிலாம். ஸோ இதை பற்றிய கேள்விகள்லாம் ஐயாட்ட கேட்கலாம். ஸோ நீங்க ஸ்பெசிபிக்கா இவங்க தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு கூட கேட்டா நல்லா சுவையா இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நான் யாருக்கு கை தூக்குங்க, முதல்ல யார் தூக்கி இருக்கான்னு பார்ப்போம். இவளுக்குதோ எதுக்கு வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஏன்னா நான் அப்படி கேள்வி வரும்போது நான் பாத்துக்கலாம். ஏன்னா எல்லாரும் இருக்கிறதுனால. சரி, என்ன கேள்வி? என்ன ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் எதுவாய் இருந்தாலும் இது ஒரு ஓபன் செஷன். இந்த மாதிரி செஷன் உங்களுக்கு நார்மலி வெளியே கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு மனசுல வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட வேரியஸ் கான்செப்ட்ஸ் இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பர்டிகுலர் டாபிக் பேசி பர்டிகுலர் டாபிக்ல தான் நம்ம வந்து கேள்வி பதில்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இது ஆன்மீக சம்பந்தம், ஓபன், எந்த டைரக்ஷன் வேணாலும் கேட்கலாம், பட் லிமிட்டட் டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. ஸோ உங்களுக்கு இருக்கிற கருத்துக்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூணு ஐயாக்கள் இங்கே இருக்காங்க, மும்மூர்த்திகள்னு சொல்லிக்குவோம், சிவன், விஷ்ணு, பிரம்மா, மகரிஷி. ஸோ உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு, வாங்க கையை தூக்குங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி வந்திருக்கு, இஸ் ரீபர்த் ட்ரூ ஐயா? ஐயா நீங்க பதில் சொல்றீங்களா? இஸ் ரீபர்த் ட்ரூன்னு கேக்குறாங்க. அது உண்மைதான். அதாவது நம்ம ஏற்கனவே கூட நம்ம பேசினாரு கூட சொல்லிப்போம், நம்ம வந்து சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம்னு சொல்லி, இந்த சூக்ஷ்ம சரீரங்கள்ங்கிறது உண்மைதான். ஏன்னா நிறைய பேரே நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுவாங்க, படிப்படி பாடிக்குள்ள போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு இறப்புங்கிறது பாடிக்கு தான் ஒரு மறைவே ஒழிய, இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இறப்பு கிடையாது. நாம இறந்தாலும் கூட நமக்கு இறந்த ஃபீலிங்கே கூட இருக்காது. பாடி அசைக்க முடியலையேங்கிறனால சரி நம்ம வெளியே பாடி விட்டு வெளியே வந்துட்டோம்ங்கிறது நமக்கு தெரியும். மற்றபடி அதனால சூக்ஷ்ம சரீரம் இருக்கு. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு அடுத்த பிறப்பு உண்டு. ஏன்னா அது வந்து பல பிறப்புகள்ல மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஆனா இப்ப இதுல வந்து என்ன சொன்னா, இப்ப நாம வந்து இந்த ஞானம் லிபரேஷன் அது அகம்புறம், ஏன்னா இது வந்து இதுதான் நமக்கு மைய கருத்து. இந்த மைய கருத்துல கொஞ்சம் கேள்விகள் இருந்துன்னு சொன்னா நம்ம இதுல சந்தேகம் இல்லாம நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இது போக அடிஷனலா இந்த மாதிரி ஜெனரலான கேள்விகளும் கேட்கலாம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளை உண்மையிலேயே நம்மளை வாழ வைக்கக்கூடிய கேள்வி. இதுதான் இந்த அகம்புறம், நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம இந்த லிபரேஷன்ல இருக்கணும், ஞானத்துல இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஞானி ஆகிதான் நம்ம வெளியே வரணும். அதனால நீங்க அது வந்து மற்ற கேள்விகள்லாம் நம்ம எங்கேயோ நாம தான் சொல்லணுங்கிறதுல எங்கெங்கெல்லாமோ படிச்சு யாரெல்லாமோ தெரிஞ்சுக்கிடலாம். இது வந்து நாம கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில சொல்றதுனால இது வந்து நம்ம கான்செப்ட் மட்டும்தான் இதை பேசும். மற்ற கான்செப்ட்ல போய் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால நம்ம கான்செப்ட் நம்மகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் காலம் போயாச்சுன்னு சொன்னா பிற பலருக்கும் தெரிய அறிமுகமான ஒரு கான்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் தான் பதில் சொல்லணும்னே அவசியம் இல்லை. அதனால இப்போதைக்கு நீங்க இதை கொஞ்சம் இந்த இந்த நாம சொல்லக்கூடிய அகம்புறம், நாங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஞான லிபரேஷன், இதை மட்டும். ஞானம்னா என்ன, விடுதலைன்னா என்ன, அகத்துல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, புறத்துல செய்ய வேண்டிய வேலை இருக்கு. இது சம்பந்தமா கொஞ்சம் கேள்விகளை கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு நாம தான் ஞானிங்கிற ஒரு உறுதியை நமக்கே வந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் அன்மீட் பண்ணியிருக்கேன். அவங்க மும்பைல இருந்து பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹேமா வாங்க கேளுங்க.
ஆடியோ வரலையே உங்க, நீங்க ஏதாவது இயர்போன் கனெக்ட் பண்ணியிருந்தா நான் இன்னொரு தடவை அன்மியூட் பண்றேன். ஓ அவங்க இன்னொரு தடவை உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப பேசுங்க. சரி, உங்க ஆடியோ வரல. உங்க நீங்க இயர் போன் வச்சிருந்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி வேணா பேசி பாருங்க. சரி, உங்க அதுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. ஹலோ, கேக்குறதா? இப்போ இப்ப கேக்குது. இதுக்கு முன்னாடி செஷன்ல ஜீவமணி ஐயா பேசிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார், இந்த நான்கிறது வந்து வந்துட்டு வந்துட்டு போற ஒரு நான் அப்படின்னாக்க, அது பார்க்கக்கூடிய நான்னு ஒண்ணு இருக்கா? அப்போ அதுதான் அவர் சொன்னார், அரிதாரம் பூசாத மனம் தான் ஆத்மா அப்படின்னாக்க. இஸ் தட் த மெயின் நான் விச் இஸ் சீயிங் த நான் விச் இஸ் கம்மிங் அண்ட் கோயிங் அப்படின்னு அர்த்தமா இருக்கு? அனுபவம் இல்லாத அனுபவிப்போம் இல்லை, அனுபவத்தோட அனுபவத்தோட தான் நம்ம இருப்ப நம்ம பாக்குறோம். நம்ம அனுபவம் இல்லாம அந்த நானை வந்து நம்மால உணர முடியாது. ஓகே, அப்ப அது வந்து இப்ப எக்ஸிஸ்டென்ஷியல் வேர்ல்ட்ல ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட் நம்ம வாழறதுக்கு வாண்டி உள்ள நானா அது? இல்ல, என்னன்னா அந்த வந்து அனுபவிப்போம் வந்து அவனுக்கு வேலை வந்து வெளியேதான் இருக்கு. எந்த அனுபவத்தினால அவன் வந்தானோ அந்த அனுபவத்தை சீரமைக்கிற வேலை அவனுக்கு இல்ல. அவருடைய வேலை வந்து அந்த அனுபவம் சார்ந்த புறத்தில் இருக்கிற வேலையை பார்க்கலாம். அனுபவம் தான் அவருடைய சோர்ஸ். அனுபவத்தின் மூலமா தான் அனுபவிப்பன் வந்து அந்த வடிவத்தை எடுத்திருக்கான். அவனால வந்து அனுபவத்தை சீரமைக்க முடியாது. அதுக்கு என்ன புறத்துல என்ன வேலை இருக்குங்கிறத அவனால பார்க்க முடியும். அந்த வேலையை அவனால திட்டமிட்டு செயல்பட முடியும். மீனாட்சி சங்கர், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். வணக்கம் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. முதல்ல வந்து இந்த செஷன் எல்லாமே எங்களுக்கு வெரி லிபரேட்டிங் சொல்லுவோம். இந்த விடுதலைங்கிற வார்த்தைக்கு உண்மையை நாங்க இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். மனசளவுல இந்த உணர்வுகள் எல்லாரையும் எடுத்துட்டு நம்ம மாறணும் நம்ம மாறணும்னு நினைச்சது போக, இவ்வளோ சுலபமா நம்ம வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய கேள்வி வந்து இன்னைக்கு நான் யார் அப்படிங்கிற செஷன்ல இருக்கிற ஒரு கேள்வி. அது என்னன்னா, அவர் சொல்லும் போது நம்மளுடைய அனுபவங்கள்ல அந்த என்ன அனுபவமா நான் அதை வெளிப்படுத்துறேனோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கோபத்தை அனுபவிக்கிறதுனால அது மூலமா நான் தெரியப்பட அதுவா நான் ஆகிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அல்ல, ஒரே ஒரு கேள்வி எனக்கு என்னன்னா, இந்த தாட், திங்கிங், ஆக்ஷன், ரெஸ்பான்ஸ் நாலு இருக்கு இல்லையா? அதுல தாட், திங்கிங், ஆக்ஷன் மூணாவது இருக்கு இல்லையா? சோ இந்த கோபங்கிற உணர்வு எனக்கு ஏற்படுறது, அதை நான் வெளிப்படுத்துறேன், அதுல நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா அப்படின்னா? கிடையாது. ஒரு சில இடத்துல தேவைப்படலாம். இப்ப ஒரு போலீஸ் இருக்காரு அப்படின்னா, ஒரு ரவுடி இருக்கானே அங்க கோபத்தை வெளிப்படுத்திதான் மிரட்டி அவனும் சத்தம் போட்டானோ, அவர் அந்த இடத்துல அமைதியா சாந்தமா பேசினாருன்னு வச்சுக்கீங்க, அவன் போலீஸ்காரரை வச்சுட்டு அந்த ரவுடி போடுவான். அதனால தேவைனா வெளியே எடுத்துக்கலாம், எந்த சூழ்நிலைக்கு தேவைனா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம அது கண்டுக்க தேவையில்ல. சூப்பர் சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே ஓகே, மீனாட்சி சங்கர் பேசியாச்சம். மீனாட்சி சங்கர் இப்ப பேசுறேங்க. கார்த்திகேயன், ஈரோடு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கு ஐயா. க்வெஸ்சன் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா. ஐயா எனக்கு ரெண்டு காமனான க்வெஸ்சன் தான். இப்ப என்னன்னா, இப்ப நம்ம புற வேலையில ஈடுபட்டு இருக்கிறோம், அது சம்பந்தம் இல்லாத பல என்ன உணர்வுகள் உங்களுக்கு வருது ஐயா? இதனால என்னன்னா, நம்ம செஞ்சிட்டு இருக்கிற புற வேலைகள் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்ப என்னன்னா, இந்த புற வேலையில கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி சிறப்பாக செயல்பட இந்த புரிதல் எவ்வாறு உதவுகிறதுங்கிறது ஒரு க்வெஸ்சன். ரெண்டாவது இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல இம்ப்ரூவைஸ் பண்ண புரிதல் எவ்வாறு உதவுகிறது? இது காமனான க்வெஸ்சன் தான் எல்லாத்துக்கும் நினைக்கிறேங்க. ஐயா சரவணன் ஐயா, இதை பத்தி பேசியிருக்கீங்க, பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டியா? இல்ல சரவணன் கேள்வி கவனிக்கல. கேட்ட கேள்வி வந்து,
ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் தாட் நிறைய வருது, என்ன நம்மள விட்டு வெளியே போகுதுன்னு சொன்னாங்க. ஐயா என்னங்கன்னா இப்ப நம்ம இப்ப நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சம்பந்தம் இல்லாத வெவ்வேறு என்ன உணர்வுகள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அதனால என்னன்னா இப்ப இந்த செஷனை அட்டன் பண்ணி கான்சென்ட்ரேஷனோடைய இதை அட்டன் பண்றதுக்கு பல டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த புரிதல் வந்து என்னோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த புரிதல் எவ்வாறு உதவுகிறதுங்கிறது ஒரு க்வெஸ்சன். இங்க நெக்ஸ்ட் இந்த ரெண்டாவது வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இந்த புரிதல் எவ்வாறு உதவுகிறது, ரெண்டு க்வெஸ்சன் தாங்க. இப்ப என்ன வெளியே போறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வந்து நேச்சுரல். ஓகேங்களா, நம்ம வேலை வந்து நமக்கு தெரியும் போதெல்லாம் உங்க கவனத்துக்கு வந்த பிறகு நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அதுல ரீகனெக்ட் ஆகிக்கலாம். அதனால டிஸ்கனெக்ட் ஆகுறதுங்கிறது உங்களை மீறி நேச்சுரலா நடக்குது, அந்த பகுதியில் நமக்கு வேலையே இல்லை. நம்மளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு கான்சியஸ் வந்த பிறகு நமக்கு எப்ப கவனம் வருதோ அப்பெல்லாம் நம்ம வந்து செய்யற வேலையில ரீகனெக்ட் ஆகிக்கிறது நம்ம செஞ்சுக்க முடியும். அப்படி ரீக்ரியேட் ஆகிறது செஞ்சாவே நம்ம வந்து ஒர்க்கை வந்து ஹையஸ்டா என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய முடியும். காலப்போக்கில் வந்து இந்த டிஸ்கனெக்டோட இது குறைஞ்சி ரீகனெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது இல்லாமல் உங்க செய்யற வேலையோட முக்கியத்துவத்துக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வேலை இம்பார்ட்டன்டான வேலையா இருந்தால் அதுக்கு தேவையான கான்சென்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துடும். நீங்க அதே மாதிரி இதுதான் வந்து நம்ம ரீகனெக்ட் ஆகிறதும் அந்த வேலையோட ஒர்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும், அதுல ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான எனர்ஜி சப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும், வேற ஒன்றும் பிரச்சனை. இப்படிதான் புரிதல் ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது என்னன்னா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் ஐயா சொன்னாரு மொத்தம் மூணு செய்யலாம் இல்லைன்னா வேண்டாம் இல்லை பத்தி கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற இதுல நீங்க வந்து சில இதுக்கு தீர்வு தெரிய அதாவது வேலை வந்து வெளியில இலக்கு பெருசா வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், இருந்ததுன்னா அதை வந்து ஒரு நாலஞ்சா அதாவது ஒரே இதுல வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது, மொத்தம் வந்து ஒரு பத்தா அஞ்சா ஸ்பிரிட் பண்ணி முதல்ல இந்த பாட்டு முடிக்கணும். அந்த வேலையை டோட்டலா ஒரு படத்துக்கு டோட்டலா எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அஞ்சு பாட்டோ பத்து பாட்டோ பிரிச்சுக்கிட்டு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் செய்யணும், ரெண்டாவது பாட்டு இதை செய்யணும், அதுக்கான இப்போ இன்ஜினியர் வந்து ஒரு கட்டடத்துக்கு பிளான் போட்டுட்டு பிறகு கட்டடம் கட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒர்க்குக்கான திட்டமிடல் தான் வந்து மேப் மாதிரி பிளான் மாதிரி. அதை நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இது எப்படி அதாவது முதல்ல வந்து செய்யணுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டு அதுக்கான பிளானை வந்து திட்டமிடுதல் பண்ணிக்கிட்டு டிவைடா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி செய்யணும் ரெண்டாவது பார்ட் எப்படி செய்யணும் ஒவ்வொரு பார்ட்டுக்கு நீங்க செய்யும் போது நீங்க செய்யற வேலையில உங்களால வந்து ஈஸியா அச்சீவ் பண்றதுங்கிறது அப்படி மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து திட்டமிடுதல் முடிவெடுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால வெளியில செய்ய வேண்டிய நம்ம இலக்க நம்ம ரீச் அவுட் பண்றத நம்மளால செய்ய முடியும். முடிவு எடுக்கிறது இல்லாம நாம வந்து ஆக்சிடேஷன்ல இருந்தோம்னா அந்த வேலையில ஒரு தெளிவும் ஒரு கிளாரிட்டியும் இருக்காது, அதனால அந்த வேலை வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையாது. ஸோ முதல்ல வந்து நீங்க முடிவு எடுத்துருங்க. இல்ல முடிவு எடுக்கிறதுலயே குழப்பமா இருக்குதுன்னா சரி இப்பத்தையும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு வேணாம் தள்ளி வச்சிருவோம், பிறகு யோசிச்சுக்கலாம்னு அதை வந்து டோட்டலா ரெண்டு மாசத்துக்கு வந்து அதை பத்தி ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துருங்க. ஆக ஒரு ஏதோ ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க செயல்படும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கார்த்திகே சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க. தேங்க் யூ பால்ராஜ், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம், உங்க பேரு? ஆ கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க, உங்க பேரு சொல்லுங்க. என் பேரு பால்ராஜ் ஐயா. பால்ராஜ் சொல்லுங்க. பால்ராஜ் ஐயா. ஆ சொல்லுங்க பால்ராஜ். ஆ ஐயா, இப்போ வெற்றி, இப்போ நம்ம இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சிச்சு ஐயா, ஒரு வெற்றியான வாழ்க்கைனா என்னன்னுட்டு கொஞ்சம் விளக்கி சொன்னீங்க நல்லா இருக்கும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப்னு தெரிஞ்சிச்சு. இப்ப இதை வச்சுக்கிட்டு நான் சமுதாயத்துல எப்படி வந்து வாழணும், எது வந்து வெற்றியான வாழ்க்கை, இதை தெரிஞ்ச விஷயத்துனால இதை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள பொறுத்தவரும் போராட்டம் இல்லாத ஒரு அகத்தை பொறுத்தவரும் போராட்டம் இல்லாததுதான் கரெக்ட். ஹலோ, அகத்தை பொறுத்தவரை போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வந்து சரியான ஒரு வாழ்க்கை. அந்த போராட்டம் இல்லாத லிபரேஷன்ல உள்ள இருக்கிறோம் நாம. வெளியை பொறுத்தவரை உங்களுக்கு புற உலகத்தை பொறுத்தவரை அச்சீவ்மெண்ட் வச்சுக்கிங்க, ஒரு லட்சியங்களை வச்சுக்கிங்க, அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய முயற்சியால அடைங்க. அங்க வந்து வெளியை பொறுத்தவரை நம்ம எப்படி எப்படி வேணாலும் செயல்படலாம், நம்ம முயற்சி வெற்றிக்காக என்ன வேணாலும் நீங்க முயற்சி பண்ணலாம். தர்ம நியாயத்தை மட்டும் கடைபிடிங்க, அதுல புறத்தை பொறுத்தவரை தர்ம நியாயத்தை கடைபிடிச்சு எப்படி பண்ணா வெற்றி அடைய முடியுமோ பண்ணுங்க, உங்களுக்கு உண்டான வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும்.
எவ்வளவு தோல்வி வந்தாலும் அதுல பாடத்தை கத்துட்டு அடுத்து எப்படி வெற்றி அடைய முடியுங்கிற வெளியே பொறுத்தவரும் ஏ டு இஜெட் வந்து நம்மளால முயற்சி பண்ண முடியும். அகத்துலதான் நம்ம தோல்வி அடையணும், வெளியே பொறுத்தவரும் வெற்றி அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ பண்ணலாம். ஐயா மத்தவங்களை மாத்த முடியுமா ஐயா இந்த கருத்தை வச்சு? மத்தவங்க ஏத்துப்பாங்களா இல்லையா இந்த கருத்தை வச்சு மாத்த முடியுமா? மத்தவங்களை மாத்த முயற்சி பண்றதை விட நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் எப்படி சக்சஸ் பண்றதுன்னு, மத்தவங்க எப்படி டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டா போதும். மத்தவங்க வந்து மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இதை பத்தி கேட்காதவங்களுக்கு கொடுத்தோம் என்ன பண்ண போறோம், அவங்களுக்கு அந்த வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறது கிடையாது. ஆனா அவங்க எப்படி நம்ம டீல் பண்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் கோமதி மகாராஜன். கோமதி மகாராஜன் வாங்க, அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க உங்களை. சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்க வந்து வந்து இந்த தண்ணீர் வச்சு சொன்னீங்க, படிக்கட்டி அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணீர்னு வச்சுக்கோங்களேன், நான் தண்ணீர் வந்து அந்த படிக்கட்டி ஆறாததுக்கான சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா நானா உருவாக்கிட்டேன். அதாவது எனக்கு உருவாக்கப்பட்டது அந்த பண்ணீர் எப்படி பனிக்கட்டி ஆறதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அழுத்தத்தால நான் பனிக்கட்டி ஆயிட்டேன். ஆவியா போறணும் ஆசைப்படும் எப்படி மீள் தெரியல. நானா உருவாக்குனது இல்ல, அந்த பனிக்கட்டிய நான் உருவாக்கல. சூழ்நிலையால நீங்க பனிக்கட்டியா மாறிட்டீங்க, உடனே போயிட்டீங்க. மருந்து தண்ணியா வரத்துக்கும் நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீ எதுவும் நமக்கு அந்த வேலை இல்லைன்னு முடிச்சுட்டீங்கனாவே உங்களுக்கு உங்களை அறியாமே நீங்க தண்ணி அறிவீங்க. அதனால இல்ல நீங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு வடிவத்தை எடுத்துட்டீங்க, ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கான புறத்துல என்ன பண்ண முடியும்னு பாருங்க. இல்ல புறத்துலயும் எதுவும் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கயிறு இல்லைன்னா இருக்கிற சூழ்நிலையை ஏத்துக்கிட்டீங்கன்னா கூட நீங்க முடியும். நீங்க எப்ப ஏத்துக்கிட்டு முயற்சியை கைவிடுறீங்களோ இந்த பிடி தளர்ந்தா போதும், நீங்க பழையபடிக்கு தனியா மாறி இருக்கிற சூழ்நிலைக்கு பொருந்துருவீங்க. உங்க 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 பிரச்சனை வந்து உங்களுக்கு போயிடும். நீங்க உண்மையான என்னன்னா இது சம்பந்தமா வெளியே என்ன பண்ணலாம், வெளியும் பண்ண வழியில இருக்கிற ரெண்டு பக்கமும் ஏத்துக்கிறது தான் வழி. நானா பண்ண முடியாது சார், நானா உருவாக்கலையே பனிக்கட்டியா. நான் என்ன பண்ண முடியும் இல்ல, நீங்களா உருவாக்கலன்னா கூட நீங்க வந்து பனிக்கட்டி ஆயிட்டும் தண்ணியாவும் கூட முயற்சி பண்ணாதீங்க. எந்த முயற்சியுமே வேணாம், நமக்கு அங்க வேலை இல்லை. நம்ம நீங்க உருவாக்கலது, நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க. நமக்கு வேலை வெளியே தான் இருந்தா பண்ணுவோம், இருக்கிறத எப்படி சரியான நிலை தான். இது நேச்சர் தான் எடுத்துங்க. தண்ணி ஆகிறது வந்து நேச்சர். நீங்க பனிக்கட்டியால வச்சுட்டு பாருங்க, அது உருக்கி தண்ணியாயிடும். மறுபடியும் நீங்க போராடினா மட்டும்தான் மறுபடியும் பனிக்கட்டியாவே இருக்கும். நீங்க போராட்டம் இல்லை, நமக்கு அங்க வேலையே இல்லை. எப்படி இருந்தாலும் ஓகேன்னு எடுத்துக்கோங்க. தண்ணியாவது கூட உங்க வேலை கிடையாது, அது இயற்கையாவே ஆயிடும். அதனால இதுவும் கடந்து போக எடுத்துங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் தாங்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறீங்கன்னு தெரியுது, இதுவும் கடந்து போக எடுத்துங்க. எல்லாத்துக்குமே வந்து இயற்கையில மருந்து இருக்கு, எல்லாமே சரியா. ஓகே. நெக்ஸ்ட் பிரகாஷ். பிரகாஷ் ஐயா நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க. நீங்க ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. உங்க வீடியோ ஆன் பண்ண முடியுங்களா? என்ன ஆ வீடியோ ஆன் பண்றீங்க? ஓகே ரொம்ப நல்லது. ஐயா வணக்கம். என் பேர் பிரகாஷ் ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம். தீபமணி சார் வந்து நேற்று வந்து தாட் திங்கிங்க்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணாரு, அது ரொம்ப அருமையா இருந்தது. தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, அதே மாதிரி அந்த ரியர் வியூ அதை விட்டு வேணுங்கும் போது அந்த ரியரை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது அந்த உதாரணம் வந்து ஒரு புது விதமா இருந்தது, ரொம்ப புரிதலுக்கு ரொம்ப ஏற்றதா இருந்தது. அதுக்கு மிக்க நன்றிங்க. அதுக்கு ரெண்டாவது நான் யாருங்கிறது ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுனீங்க. அந்த பேசினதுல வந்து அனுபவம் அனுபவிப்பனும் அனுபவிப்பவரும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொன்னீங்க, அது மாற்று கருத்துல சரியா இருந்ததுங்க. ஆனா அந்த செயல் வெளியில செய்யும் பொழுது
செயலை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அந்த நானை வந்து விட்டுருங்க, அது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சார் சொன்னீங்க. ஆனா அந்த நானை நான் தான் என் டெஃபினேஷன், என் நான் தானே உருவாக்குனது, வடிவமைச்சது நான் தானே, எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, இதுக்கு கோபம் வரும் இதுக்கு கோபம் வராது அப்படின்னு வடிவமைச்ச நானை நான் தான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ அந்த நானை நான் ஆல்டர்னேட் பண்ண முடியாதா? இல்லைங்க, உங்க அனுபவம் நீங்க கொண்டுருல, அனுபவம்ங்கிறது தாமதம் வருது. நீங்க உருவாக்குற மாதிரி தான் நல்ல அனுபவத்தை எல்லாரும் உருவாக்கலாமே. அனுபவங்கிறது ஒரு தாட்டு தான். எப்படி நீங்க தாட்டம் திங்கிங் புரிஞ்சுக்கிட்டீங்க, தாட்டை நம்ம கொண்டு வரல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய அனுபவம் தாட்டா தான் வருது. ஆமாங்க, தாட் ப்ராசஸ் தான் அது. அதனால வந்து அதை நாம கொண்டு வரல சூழ்நிலை, அது வந்து நம்ம நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம இயல்பிருந்து வெளிப்படுது. நம்ம ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றோம், அந்த சூழ்நிலை வந்து அந்த எதிர்கொள்ளும் போது ரியாக்ஷனா உள்ளுக்குள்ள ஒரு அனுபவம் ஏற்படுது. அந்த அனுபவம் உணர்ச்சிகளாக வருது இல்லைங்க. அப்போ ஒரு கோபம் இல்லைன்னா ஒரு சோகம் அந்த மாதிரி வருது. அவரது நெட் கனெக்ஷன் பிரகாஷ் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, வராறான்னு பார்ப்போம். ஒரு செகண்ட் நீங்க அன்மியூட், அவரது அன்மியூட் பண்ணணும். ஒரு நிமிஷம், 1 minute பிரகாஷ், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். நீங்க மியூட் ஆயிருக்கீங்க பிரகாஷ். எஸ் நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. ஓகே சார், வந்துட்டேன் சார், பேசுங்க. அப்போ நானுங்கிறது நான் தான் வடிவமைச்சிருக்கேன், எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, இதுக்கு கோபம் வரும் இதுக்கு கோபம் வராதுன்னு நான் வடிவமைச்சதுக்கு நான் ஒரு காரணம், இந்த சமுதாயமும் குடும்பமும் ஒரு காரணம். அப்படி இருக்கும் பொழுது அதுல வர்ற கோப தாபங்களுக்கு மாற்றுவதற்கு வழிவகை இல்லைங்கிறீங்களா? உங்க அனுபவத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அனுபவத்தை உணர்ச்சிகள் சொல்றேன் சார், அனுபவம் இல்ல, கோபம் வெறுப்பு வெறுப்புங்கிற உணர்ச்சிகள். இல்ல, உங்களுக்கு வர இயல்பிடுன்னு வெளிப்படுது, கண்டிப்பா அதை வந்து நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு, முயற்சி பண்ணியாதான் மாற்றி அமைக்கிறதுல டிஸ்டர்ப் ஆகுது. இயற்கையில எல்லாம் மாறிட்டு தான் இருக்கு, எல்லாமே தோன்றி மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. நீ எப்ப வந்து அதை மாற்றி அமைக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ அப்பதான் அது தடையாகுது. இயற்கை ஓட்டம் அப்பதான் தடையாகும், இல்லைன்னா மாறி அமைஞ்சிட்டு தான் எதுவுமே நிலையா நிக்கிறதே கிடையாது. நீங்க மாற்றினால தங்கிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாமே மாறிட்டு தான் இருக்கு. சரிங்க, அப்புறம் இன்னொரு கேள்விங்களா, அப்புறம் அந்த ஐம்பூலங்கள்ல வச்சுதான் நம்மளை நம்ம உணர முடியும், ஐம்பூலங்கள் இன்றி நம்மளை வந்து நம்ம உணர முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்க. நான்கியர் ஆத்ம விசாரத்துல ஆன்மாவை வந்து ஐம்பூலங்களையோ அந்த உடலையோ வச்சு அறிய முடியாதுன்னு சொன்னேன். ஆமா, இப்ப நான் வந்து என்னோட பீயிங் என்ன ஐம்பூலங்கள் இல்லாமே உணர முடியும் இல்ல, உங்க பீயிங் வந்து நீங்க உணர்றது, நீங்க உங்களை உங்களுடைய உடல் உணர்வதுன்னு வச்சு உணர்றீங்க, நீங்க வந்து நீங்க இருக்கிறீங்க எப்படி உணர்வீங்க? ஐம்புலன்கள் இல்லாமே உணர முடியாது இல்லையா, தொட்டு பார்த்த கிள்ளி பார்த்த இல்லாமே நான் இருக்கேங்கிறது ஐ ஃபீல் தட். ஆமா ஆமா ஆமா, நீ ஒரு அனுபவம், ஒரு அனுபவம் இருக்கும், இருக்கிறங்கிற அனுபவம் இருக்குல்ல. ஆமாங்கய்யா, அனுபவம் அனுபவத்தோட உணரலாம், நீங்க அனுபவம் சார்ந்துதான் உணரலாம். அதுக்கு ஐம்புலன்கள் தேவையில்லைங்கிறது தானே, மனதை வச்சுதான் உணர்றீங்க. மனமே வேண்டாம் இல்லையா, மனமும் வேண்டாம், எதுவும் இல்லாமே நம்மள உணர முடியல. ஐயோ, ஐம்புலம் தேவை இல்ல, மனதை வச்சுதான் உணர்றீங்க. வெங்கடேஷ் குப்தா, சரி, அவங்க வர்ற வரைக்கும் உமா வாங்க நீங்க. ஹலோ, வணக்கம். எனக்கு ரெண்டு க்வெஸ்சன். ஒண்ணு வந்து என்னன்னா, நமக்கு எந்த அனுபவம் இல்லாம இருந்தாலும் இல்ல எந்த உடமைக்கும் நம்ம சொந்தம் கொண்டாடாம இருக்கும் போதும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருப்போம், நம்ம அனுபவிப்போனும் இல்ல அனுபவமும் இல்ல அப்படிங்கும் போது என்ன படிச்சிருக்கீங்க? என்ன என்ன படிச்சிருக்கீங்க?
சொல்லலாம் இருக்கும் போது தூக்கம் மட்டும்தான் இருக்கும் அது அதுக்கு இருக்கும்போது இந்த பாடி இருக்குது அதுக்கு உயிர் இருக்கு உணர்வு மட்டும் வேணா இல்லாம இருக்கலாம் இன்னொரு க்வெஸ்சன் கேட்றேங்க இன்னொரு க்வெஸ்சன் இப்போ நல்ல கான்செப்ட் நமக்கு அகத்தை வந்து நிர்வாகம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க இது நான் சில சமயங்களை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொன்னா அகத்தை நிர்வாகம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னுடைய புற சூழலை அதாவது என்னோட சுச்சுவேஷனை நான் மாத்திக்கிறலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எந்த வேலையிலும் தலையிட வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கிறோம் அப்படிங்கும் போது அகத்தையும் அகமும் டிஸ்டர்ப் ஆகாது அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றதுக்கான வேலையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு முடிவு எடுத்தேன் அப்படி எடுக்கும்போது மைண்ட் என்ன சொல்லுதுன்னா அப்போ நம்ம வந்து வெந்ததை தின்னுட்டு நேரம் வரும்போது வேலை வரும்போது கிளம்ப வேண்டியதான் அது தவிர நமக்கு செய்ய வேண்டிய மாத்தி அமைக்க வேண்டியதோ இல்ல வெளியில யாருக்கு எதுவும் செய்ய வேண்டியதோ எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவோமோ அப்படின்னு தோணுது இது சரியானதுங்களா இல்ல இல்ல இப்ப என்னன்னா நீங்க வந்து அகத்துல பாதிப்பாக கூடாதுங்கிறதுக்காக புறச்சூழ்நிலையே மாத்திட்டே இருக்கிறீங்க அதுக்கு அகத்துலதான் எப்படி வேணாலும் வரலான்ட்டு நம்ம என்ன வேணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்ட்டோம் அங்கதான் விடுதலை ஆயிட்டோம் நாம என்னன்னா அது எப்படி வேணாலும் விட்டோம் தர்ம எப்படி ஒரு நல்லது செய்வோம் ஒரு சத்தியமான ஒரு வாழ்க்கை வாழுவோம் அப்படி நீ முடிவெடுங்க அதனால தோல்வி வந்தாலும் சரி அது அகத்துல தானே அது வந்தா தான் நம்ம எதிரால ஓகேங்கிறோம் இல்ல மேற்கொண்டு நம்ம போராடுவோம் வெளியே வேலை செய்யுங்க இப்ப ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது பக்கத்துல அவங்களுக்கு தேவையான உங்ககிட்ட இருக்குது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தாட் வருது அந்த தாட்டை கண்டுக்காம முடியும்னு சொல்லியே நீங்க செயல்படுத்துங்க உங்ககிட்ட ஒரு பொருளை கொண்டு ஒரு கஷ்டப்படுறவங்க கொடுங்க நீங்க வந்து அந்த எண்ணத்தை மாத்த முயற்சி பண்ணாதீங்க நீங்க தேவைன்னா எண்ணத்தை வெளி செய்யறது பயன்படுத்திதான் தான் சொல்லு மனசு வந்து அதை கொடுத்துருக்க கருவிமா அதை நீங்க ரிப்பேர் பண்ற வேலை செய்யலாம் பயன்படுத்தி வெளியில வேலை செய்யலாம் நீங்க பயன்படுத்தி வெளியில வேலை செய்யணும் அதுல ஏதாவதுன்னா நாம அகத்தை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணாம நம்ம சரி பண்ணிக்கிறணும் உள்ள வந்து எப்படி இருந்தாலும் ஓகேம்மா உங்களுக்கு பாதிப்பா இருந்தாலும் சரி இல்ல மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்பட்டாலும் சரி உள்ள எப்படி இருந்தாலும் ஓகே வெளியே வந்து ஒரு சரியான செயலை செய்யணும் செய்யணும்
உங்க அறிவுக்கு எந்த செயல் செஞ்சா சரின்னு தோணுதோ அதை வெளியே செய்யுங்க. அதனால வந்து ரியாக்ஷனா உள்ள என்ன வந்தாலும் ஓகே தான். சரிங்கண்ணா, என்ன சரிங்கண்ணா, அது நீங்க சொல்றது சரிதான். ஒரு தேடுதலோட இருந்து பழகிட்டதுனால இப்ப நமக்கு ஆன்மீகத்துல வேலையே இல்லைன்னு ஆயிடுச்சு, ஆன்மீகமே ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுல நல்ல எண்ணம் என்ன, கெட்ட எண்ணம் கெட்ட, அது எல்லாமே இயல்புன்னு ஆயிடுச்சா? அப்போ செயலுக்கு இப்படி எடுத்துட்டு பார்க்கும் போது செய்யறது கெட்டது இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது அப்படியே ஒரு மாதிரி லேட்னஸா இருக்க மாதிரி தோணுது. சீரமைக்க வேண்டியது நிறைய இருக்குது. குடும்பத்துக்கு தேவையானது செய்யலாம். உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, கணவன் இருக்காருல்ல, அவருக்கு என்ன பண்ணணும் பாருங்க, குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும் பாருங்க. புறத்துல எவ்வளவு விஷயத்துல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. நீங்க முதல் சொன்ன கவனிச்சுட்டு இருக்கோம், அடுத்ததுக்கு போக இப்ப வர வர மனசு வர மாட்டேங்குது. உள்ள உள்ள தேடுதல்ங்கிறது வந்து ஒரு அர்த்தமற்றதுமா, அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். உள்ள தேடுதல்ங்கிறது ஒரு அர்த்தமற்றது, அர்த்தமற்றது ஒரு நியாயமானது அர்த்தம் உள்ளது. உங்க தேடுதல் வச்சுங்க, மனசுல தேடுதல்ங்கிறது நிழல தேடி போற மாதிரி. அது கீழ்வனத்து கீழ்வனத்தை தொடர்றதுக்கு நீ போனீங்கன்னா என்னைக்கு அது முடியறது சொல்ல முடியாது. அகட்டை பொறுத்தவரை தேர்தல்ங்கிறது ஒரு அர்த்தமற்றது தான். நீங்க வெளியே தான் நம்ம என்ன அடையணும், என்ன பண்ணணும், சமுதாயத்துக்கு என்ன தேவை, ஆக்கப்பூர்வமான வேலை நிறைய இருக்குமா, நம்ம கடமையே வெளியே தான் இருக்கு. ரொம்ப வருடங்கள அப்படி சொல்லிதானே வச்சிருக்காங்க ஆன்மீகத்துல வேதங்கள். இப்ப தெரிஞ்சுக்கலாமே. சரி சரி சரி, ரொம்ப நன்றி. நன்றிமா. பால்ராஜ் ஐயா, இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வாசி யோகம் பண்றது, மெடிடேஷன் பண்றதுலாம் இனில இருந்து விட்டுலான்னு நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட கருத்து என்னன்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த கடவுள் கடவுள்ன்றாரு, அவர் எங்க இருக்காரு, நம்மள ரொம்ப பாடா பத்தினாரு இன்னைக்கு, அதுக்கும் ஒரு விடை கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது நீங்க உடல் ஆரோக்கியத்தான் என்னவா செய்யுங்க, ரெண்டாவது இந்த புரிஞ்சதுக்கு அப்புறம் விடுதலைக்கு அப்புறம் நீங்க தியானம் கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா விடுதலைக்காக தியானம் பண்ண வேணாம், நீங்க ஒரு பொழுதுபோக்காக ஸ்போர்ட்டிவா பண்ணலாம், தப்பே கிடையாது. ரெண்டாவது வந்து எல்லாமே பிரம்மத்தினுடைய வெளிப்பாடுதான். நீங்க தேடும் போதுதான் அந்த இயற்கை கடவுள் விட்டு நழுவுறீங்க. நீங்க உங்க முதுவ பாக்கறேன்னு சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா எப்ப நிப்பீங்க, சுத்திட்டேதான் இருப்பீங்க. நீங்க நின்னீங்கன்னா நீங்க வேற உங்க முதுகு வேற இல்ல, கடவுள் அப்படிதான், கடவுளுடைய ஒரு பகுதி தான் நீங்க. நீங்க தேடும் போது அந்த பகுதியில இருந்து விடுபட்டு போயிருங்க. அதனால தேட வேண்டியவர் இல்லை கடவுள், அவர் வெளிப்பாடா நாம இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அந்த டார்ச் லைட் இன்ஃபர்மேஷன் குட் ஐயா, புரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் மல்லிகா பத்மினி. வணக்கம். பகவத் ஐயாவ நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு. நாங்க வந்து உமர் சார், நாங்க அக்குகில உமர் சார் அவர்கள் வந்து அல்ட்ரா மைண்ட் வகுப்பு நடத்தும் போது ஒவ்வொரு வருஷமும் பகவத் ஐயா அவர்கள் வந்து பேசுவாங்க. இந்த வருஷம் இல்லைன்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்தது. இப்ப 19ஆம் தேதி இந்த மாசம் தான் முடிச்சோம் நாங்க ஏற்காடுல. இப்ப அது நேர்ல அது எங்களுக்கு திருப்திகரமா இருந்தது இப்ப பார்த்தது. எனக்கு என்ன கொஸ்டின் தெரியுமா ஐயா, இந்த தாட் திங்கிங் புறம் அகம், அதே மாதிரி மனோலயம் மனோலய நாசம் எல்லாமே கிளியரா இருக்கு. இந்த உமா மேடம் கடைசியா ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, அது ரொம்ப அற்புதமான கேள்வி. அதுக்கு நீங்க பதில் சொன்னது ரொம்ப அற்புதமா இருந்தது. அது ஏன் அது வந்ததுன்னா அதே நிலைமையிலதான் நானும் இருக்கேன். அப்ப நம்ம புற உலகத்துக்கு எதுவும் செய்ய வேணாமா? இவ்வளவு நாளா உள்ள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி 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 இப்ப அதுல விடுதலை கிடைச்ச உடனே ரொம்ப ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி இருக்கு மனசு. அதுக்கே நாங்க நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இப்ப வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்றதே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணதுனால, சரி இப்படியே மனசுல எதுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டோம், இந்த ஃப்ரீயா இந்த லைட்டாவே இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா வந்து அதே சமயத்துல வெளியில நிறைய வேலைகள் இருக்குன்றதையும் அழகா எடுத்து சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு கேள்வி, என்னுடைய புரிதல் சரியான்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லணும் ஐயா. என்னன்னா மனோலயம் மனோலய நாசம் சொல்றோம், அதுல மனோலயம்னு ஒண்ணு,
அது கால அளவுன்றது அவங்கவுங்க நிர்ணயிச்சுக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு சயின்டிஸ்ட் வந்து மனோலயம் பல மணி நேரம் இருக்கும், அவருக்கு மனோநய லாசுக்கு மனோநய நாச வெளியில வர முடியாம இருக்கலாம். இப்ப நாங்க இப்ப இதை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இதை பத்தி நாங்க லைச்சா தானே தெரிஞ்சுக்க முடியும் இந்த விஷயங்கள எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஆமா, அப்ப மனோலயம்ன்றது கால அளவு அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிறது தான் இல்லையா, மனோலயத்துக்கான கால அளவு. அதாவது நீங்க வந்து லயத்தை நீங்க வந்து நிறைவு பண்ணணும், அதுவா மாறிட்டு தான் இருக்கு. அந்த பிடித்தளவு தான் போதும், லயத்தினோட பிடித்தளவு தான் போதும். நம்ம வந்து தண்ணியா இருக்கிறதா முக்கியமே தவிர நம்ம வந்து பாத்திரத்தை நாம மாத்தணும்னு கிடையாது, அது மாறிட்டே தான் இருக்கு. நம்ம தண்ணியா இருந்தா மட்டும் போதும், நம்ம ஐஸ் கட்டியா போகாம இருந்தா ஓகே. புரியுது புரியுது புரியுது, ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருக்குமே நன்றி ஐயா, எல்லாருக்கும் ஓகே. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், இப்ப நல்லா சாட்டிஸ்பாக்சன் ஆச்சு, இனிமே நான் ஒண்ணும் தேவையில்லை அப்படின்னு ஸ்ரீ பகவத் டிசைட் பண்ணியிருந்தா, ஜீவமணி ஐயா டிசைட் பண்ணியிருந்தா, சரவணன் ஐயா டிசைட் பண்ணியிருந்தா, பெரிய அளவுல எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, உண்மை சொல்ற உண்மைதான். நீங்க அந்த அளவுக்கு சொல்றீங்க, வேற ஒண்ணும் இல்ல, மகத்தரமா உள்ள ஒண்ணும் பண்றதுக்கு இல்லங்கிற வெயிட் குறைஞ்சதுனால அப்படி ஒரு ஃபீல் பண்றீங்க. ஆமா, நன்றி, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் மல்லிகா பத்மினி இப்ப பேசினாங்க இல்லையா, மல்லிகா பத்மினி தானே பேசினாங்க இப்போ? ஆமா பேசிட்டேன், சாரி சாரி, நான் வந்து என்ன லோவர் ஹேண்ட் கொடுக்கல. ரியாஸ் வாங்க. ரியாஸ் வணக்கம், சத்தம் சரியா வரல, நல்லா ஜோரா பேசுங்க. வால்யூம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹலோ கேக்குறீங்களா? கேக்குது சொல்லுங்க. இல்ல அகம் புறம் சொல்லிட்டீங்க, புறத்துல வந்து என்ன நிர்வகிக்க எதுவுமே இல்லையா, புறத்துல அகத்துல ரைட் அது பார்த்து வந்து போயிட்டே இருக்குது. ஆனா சிலது பிடிக்கிற மாதிரி புறது, சிலது பிடிக்காத மாதிரி. வாய்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு, நீங்க என்ன டவுட் கேக்குறீங்கன்னு புரியல. நிறைய வேலை இருக்குல்ல நமக்கு, சார்ந்த எல்லாமே இருக்குல்ல, அதுல செலக்ட் பண்றது நமக்கு உள்ள இருக்காங்க. இதை எடுக்கலாம், இதை எடுத்து இதை வேற எதிர்த்து இதை தொடர்ந்து போல, இந்த தாட்டை தொடர்ந்து போல, இந்த தாட்டை தொடர்ந்து போகக்கூடாதுன்றது அது நம்ம முடிவு பண்றது இல்ல. வாய்ஸ் கிளியரா இல்ல, கொஞ்சம் நல்லா ஹெட்போன் பேசிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. ஹலோ கேக்குங்களா? புறத்துல வந்து செய்யாண்டது என்ன இருக்கு தெரியுது, முடிவு பண்றது புறத்துல என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது உங்க அறிவுக்கு தெரியும், எது தர்ம நியாயம் எது சரி. புறத்தை பொறுத்தவரை சரி தவறு எல்லாமே இருக்கு, தேவையானது தேவையில்லாதன்னு இருக்கு, அது நீங்க முடிவு பண்ண வேண்டிய விஷயம். புறத்தை பொறுத்தவரும் நீங்க சரின்ட்டு ஒரு வேலை செய்யறீங்க, விளைவு தவறாகிறது எல்லாமே சக்சஸ் ஆகும் புறத்துல சொல்ல முடியாது. தவறான அனுபவம் ஏற்படும் போது அதுல இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு அடுத்து நம்ம முடிவு முயற்சி பண்ணி நல்ல சரியான செயல் செய்யணும். அதாவது ரியாஸ், நீங்க வந்து புற செயல்னால அகம் பாதிக்கப்படுறத கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன்.
இல்ல எப்படி எதனால அகம் பாதிச்சாலும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு ரிசல்ட். ஏன்னா ஒரு செயல் செய்யும் போது உள்ள ரிஃப்ளெக்ஷன் வரத்தானே செய்யும் மனதுக்குள்ள. ரிஃப்ளெக்ஷன் வராம இருக்கவே இருக்காது. எந்த அதாவது கண்ணாடி இமேஜ் காமிக்காத நேரம்னு ஏதாவது உண்டா? நீங்க அகம் புறங்கிற பாட்டு எப்படியா இருந்தாலும் இப்ப வந்து வெளியில வேலை செஞ்சாலும் உள்ள ரிஃப்ளெக்ஷன் காமிக்கலாம். நீங்க எதுவுமே இல்ல, நீங்க சும்மா உட்காந்துட்டு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தாலும் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வரலாம். சரி, நீங்க ரிஃப்ளெக்ஷன் இப்படிதான் வரும் எதிர்பார்க்காதீங்க. ஒரே நிகழ்வு ரெண்டு பேர் இருக்கிறோம் வச்சுங்க, நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலைக்கு போறோம், ரெண்டு பேரும் ஒரே சம்பளம்னு வச்சுங்களேன். நம்ம ரெண்டு பேர்த்துக்கு ஒரு 5000 தொலைஞ்சு போச்சுன்னா எனக்கு டென்ஷன் அதிகமாகலாம், எனக்கு வந்து போவோம் அந்த மாதிரி வருத்தம் அதிகமா வரலாம், அவங்களுக்கு வராம கூட இருக்கலாம். அது உங்க இயல்புடன் வெளிப்படுது. நிகழ்வு ஒன்றா இருந்து கூட அவங்க உங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும். நன்றி. விஜயலட்சுமி முரளிதரன், நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. வாங்க பேசுங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேங்க ஐயா. பல பல ஆன்மீக தலைவர்கள் வந்து சொன்ன உள்ளார்ந்து அவங்க போன ஆழத்துல இருந்து சொன்ன விஷயத்த நீங்க ரொம்ப ரொம்ப வந்து சாதாரண எடுத்துக்காட்டுகளாக அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து புரிய வச்சிட்டீங்கய்யா. அந்த இதுக்கு முன்னால அந்த உமா மேடம் பேசுறது வந்து ரொம்ப வந்து புத்துணர்ச்சியாக இருந்துச்சுங்கய்யா. அவங்க கேட்ட கேள்வியும் நீங்க சொன்ன பதிலும், அதுக்கப்புறம் உன்னோட அம்மா பேசினாங்க, அவங்க பேசுனது கூட நல்லா இருந்ததுங்கய்யா. உண்மையிலேயே வந்து நீங்க சொன்ன மாதிரி பிரம்மத்தினுடைய ஒரு அங்கமாக நம்ம இருந்துகிட்டு அதை ஏத்தேன்னா அது எப்படி சாத்தியம் இல்லதானங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரி அது போல வந்து மனசுக்கு வந்து ரொம்ப தெளிவா இருக்குதுங்க ஐயா. ஆனா எனக்கு வந்து என்னுடைய எண்ணம் என்னன்னங்க ஐயா, எனக்கு வந்து அந்த பிறவியற்ற பெருநிலை அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஐயா, அத வந்து உணரணும்னு ஆசை என் மனசுக்கு. அது தோணணும் அந்த ஒரு ஐயாவே, நான் பல வருடங்களாக அந்த இறை இன்பத்திலிருந்து கீழே இறங்கவே முடியல அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கல்ல ஐயா, அது போல எனக்கு உணரணும் அப்படின்னு ஆசைங்கய்யா. இப்ப அதுக்கு வேலையே இல்லங்கும் போது அந்த நிலைய வந்து நான் எப்படிங்கய்யா அது உணர்றது? நீ அது உணர்ணுங்கிறது கூட தேவையற்றதுதான். ஏன்னா தங்கினாலுமே அது வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஐயாவே பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பிளஸ்னஸ்ல வந்து இந்த ஆனந்த அனுபவத்தில் இருக்கும் போது உடல் பாதிப்படையுது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. அதனால உணர்வுமே வந்து போகக்கூடியதா இருக்குமே தவிர தங்கிடக்கூடாது. ஆறுல ஓடுதுன்னா அதுல எத்தனை சாக்கடை கலந்தா கூட ஆறு வந்து தன்னைத்தானே தூய்மைப்படுத்திட்டு பிரவாகமா போயிட்டு இருக்கு. ஒரு சுத்தமான தண்ணி சொல்லி எடுத்து கோயில்ல கூட பூஜை பண்றாங்க. ஆமாங்கய்யா, நல்ல தண்ணிங்கிற மழை தண்ணி நீங்க சேமிச்சு வச்சீங்க கூட கெட்டு போகும். அதனால ஒரு பிரவாக நிலை தான் நம்முடைய மனதனுடைய சுயமும் அதுதான். நம்ம போதும் அதுதான் சொல்லுங்கய்யா, அதுதான் ஆரோக்கியமான நிலைங்கிறது அதுதான். அதனால நினைக்காது. இப்ப வந்து வெளியில நம்ம ஒரு உண்மையிலேயே மனச ஆத்மார்த்தமா ஒரு வேலை செய்யும் போது அதை எதுக்கால இருக்கவங்களுக்கு தவறாப்படும் போது அந்த விமர்சனங்கள் வரும் தானயா? அத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அது வந்து அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னா அவங்க நீங்க வந்து ஆத்மார்த்தமா அந்த வேலை செய்றீங்க. ஆமா, புரிஞ்சுட்டு கூட உங்களை கிண்டல் அடிக்கலாம், ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணலாம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அதனால உங்க மனசு பாதிப்படையதான் செய்யும். அதுவும் நேச்சர். அவ்வளவுதான்.
ஓ ஐயா, இப்ப இன்னொன்னு வந்துங்க ஐயா, இந்த வந்து நம்ம நிறைய வந்து இப்ப வந்துங்க நம்ம சமுதாயத்துக்கு வந்து நிறைய சேவைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம பண்றோங்க ஐயா. அத வந்து நீ நல்லா இருந்தா போதும்னு நீ யோசி அப்படின்னு வந்து உணர்த்தும் போது நான் என்ன சொல்றேன்னா, என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன் நான் என்னோட உயிர் இருக்கும் மட்டும் எனக்காக எதுவுமே வேண்டாம், நான் வந்து எல்லாருக்கும் பண்ணணும், அதுதான் என்னை விட எனக்கு அந்த பணிகள் தான் எனக்கு ரொம்ப முக்கியமா தோணுது அப்படின்னு நான் சொல்றேங்கய்யா. இந்த கருத்துக்களை எப்படிங்கய்யா எடுத்துக்கணும்? இல்ல அதம்மா, உங்க ஆரோக்கியத்தை கெடாம நீங்க எல்லாத்துக்குமே எது வேணாலும் செய்யுங்கம்மா, நல்லது செய்யுங்க. சரிங்கய்யா, உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கிட்டு பாருங்க. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நபர் முயற்சி பண்ணா பலாயிரம் பேருக்கு உதவி செய்யலாம். நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்காம நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் நினைக்கும் போது ஒரு நல்ல செயலாதான் இருக்கும். அதனால கண்டிப்பா நல்ல கர்மாக்களை செய்ய வேண்டியது நம்ம கடமை. சரிங்கய்யா, நல்ல வாழ்க்கைய எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும். அதனால சரிங்கய்யா, இப்ப ஒரே ஒரு கேள்விங்கய்யா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து பண பாதுகாப்பு அப்படிங்கிறது நிச்சயமா நம்ம ஏற்படுத்தி வைக்கணுங்களாயா? கண்டிப்பா, இந்த காலத்துக்கு தேவைதானே, அது தேவையில்லை வச்சுக்கோங்க. ஓ, எந்த சூழ்நிலையுமே வந்து இடத்துல உதவி கிடைக்கலங்கும் போது நீங்க வச்சிருக்கிறதா உங்க பாதுகாப்புக்கு நீங்க தேவையில்லாம நீங்க வச்சுக்கிறதா கரெக்ட். சரிங்கய்யா, சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, மனசு அப்படிங்கிறது இந்த புலன் மயக்க பயப்பட்டு புலன் மயக்க இன்ப நாட்டத்திலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, அது எப்படிங்க? அதாவது இன்பத்துல மயங்காமலும் துன்பத்தை தாங்கவும் பழகிக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்பத்துல மயங்கிட கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை வச்சுக்கீங்க, அது ஆரோக்கியமானதா இருக்கும். இன்னொரு கொஸ்டின், இப்ப வந்து இப்ப ஞான விடுதலை ஞானம் எல்லாமே நம்ம கேட்டு வச்சுங்க, இது வந்து என்னோட வாழ்வுல வந்து கடைசி வரை இருக்கும் அப்படிங்கிறது என்ன வருதுங்க? அது இருக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்ஸ், என்னோட புறத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸ் சொல்லுங்க. இது ஒண்ணு புரிஞ்சா புரிஞ்சதுதாங்க, இதை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு புரிதலே உங்களுக்கு வந்து பல குணங்கள்ல பல உண்மைகளை புரிய வைக்கும் மனசுல. இந்த புரிதல், இந்த புரிதல் ஏற்பட்டதுதான் அதை நம்ம என்னன்னா, இது இது வந்து எளிமையா கிடைச்சதுனால. ஏன்னா இதுவரையும் பாத்தீங்கன்னா இது அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா போராடி அப்படி தீவிரமான போராட்டத்துல இருந்த ஒரு கோடியில எங்கேயோ ஒருத்தருக்கு தான் அந்த ஞானம்ங்கிறது கிடைச்சிருக்கு. இப்ப ஐயா வந்து இந்த அளவு எளிமைப்படுத்தினதுனால இதுல ஆர்வமா தேடுறவங்க எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுது. அது எளிமையை வந்து நம்ம மைனஸா எடுத்துட்டு இதை தாண்டி ஏதோ இருக்குமோன்னு தவறான கற்பனாதான் வந்து இதையும் நம்ம கடந்து போக வச்சிடும். இது இல்லைன்னு இதை தவற விட்டுறக்கூடாது. இதை இதுதான் நம்ம அடைய வேண்டிய புரிதலுங்கிறதுல மட்டும் உறுதிப்படுத்திங்க. இது உங்களை விட்டு என்னைக்குமே போகாது. இது இன்னும் சொல்ல போனா இது அடுத்த ஜென்மத்துக்கும் தொடரும் அப்படிங்கிறாங்க இந்த ஒரு புரிதல். இது வந்து நூத்துக்கு நூறு உண்மை. ஏன்னா இது உள்ள வந்து இந்த லிபரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து என்னைக்குமே விடமா, இந்த புரிதல் வந்து என்னைக்குமே நம்ம மறையாது. இப்ப புரிஞ்சது புரிஞ்சது தான், புரிஞ்சது புரியாம போகுமான்னு கேட்டீங்கன்னா அது புரியாம தான் போகாது. ஒன்ஸ் ஏற்பட்டா ஏற்பட்டதுதான் இங்கே. அது நன்றி சரவணன். ஐயா, நெக்ஸ்ட் இந்த சாட்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, நான் ஸ்கிரீன்ல போடுறேன். முதல் கேள்வி, ஒவ்வொரு ஸ்லைட்லயும் மொத்தம் அஞ்சு கேள்வி இருக்கு, ஒவ்வொரு ஸ்லைட்லயும் ரெண்டு கேள்விகள் வருது. என் உடம்பு, என் எண்ணங்கள் மற்றும் நான் ஆகியவை தனித்தனியா அல்லது மூணும் ஒன்றா கேட்டேன். உடம்பு, எண்ணம், நான். இது வந்து எண்ணமும் இந்த நான்கிறது ரெண்டுமே எண்ணம் தான். நான்கிறது ஒரு எண்ணம் தான் காட்டுது நம்மள. எண்ணமும் நான்கிறது ரெண்டு ஒண்ணே தான். உடம்புங்கிறது வேற. இந்த பருவுடல், இந்த தோள உடல் நம்ம சொல்றோம். இதை
எண்ணங்கள் வந்து நம்முடைய சூக்குமா இருக்கக்கூடியது. எண்ணங்களும் நான் அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னா நான்கிறது ஒரு எண்ணத்தின் மூலமா தான் நான்கிறது வருது. எண்ணங்களும் நானும் ஒன்று, உடம்பு என்பது வேறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, ஐயா தூக்கம் அனுபவம் இல்லையா, அப்போது நான் தூங்குபவர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதான் ஆக்சுவலா வந்து தூங்கும் போது தூங்குபவன் ஒரு ஆள் இல்ல. கனவு வந்தா கூட கனவுல வந்து எத்தனையோ அனுபவங்கள் ஏற்படும், எத்தனையோ இடத்துக்கு போவோம். அப்ப வந்து கனவுலயும் நான் இருக்கும். அந்த அப்ப கூட பாத்தீங்கன்னா கனவு காண்பவன் அவங்க இருக்கவே மாட்டான். ஏன்னா அறிவு இருக்காது. கனவுல மனத்தினுடைய நினைவு மட்டும்தான் இருக்கு. அறிவு இருந்தாதான் கனவு காண்பவன் அங்க வந்துருவோம். அறிவு வந்தாலே தூக்கம் கலைஞ்சிடும். அறிவு இல்லாத தூக்கத்துல நினைவின் மூலமா கனவு வரலாம். அப்படி கனவு வரும் போது ஏற்படக்கூடிய அனுபவத்தை கூட தூங்கி விழிச்சுட்டுதான் நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த கனவுல வரக்கூடிய நான், கனவுல நாம போகக்கூடிய இடம், நாம் போகக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நம்முடைய நினைவுனால உருவாக்கப்பட்டவங்க தான். நினைவு பகுதி தான் அது. அதனால கனவுல இருந்து கனவு காண்பவன் எப்பயுமே வரவே மாட்டான். கனவு முடிஞ்ச விட்டுதான் நம்ம கனவு வந்தது நமக்கு தெரியும். நம்ம நெக்ஸ்ட் வந்து பால்ராஜ் கேட்டிருக்காரு, வாட் இஸ் சின், வாட் இஸ் குட் அண்ட் பேட் ஆக்ஷன், ஹவு டு வி ரெகனைஸ் வெதர் இட் இஸ் அ குட் ஆக்ஷன் அண்ட் பேட் ஆக்ஷன் இன் எக்ஸ்டர்னல் வேஸ். பாவம் என்பது என்ன, எது நல்ல கெட்ட செயல், ஹவு டு வி, நாங்க நல்ல செயல் கெட்ட செயல் எப்படி நாங்கள் தெரிந்து கொள்வது அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது பாவம், மற்றவங்களை ஏமாத்துறது பாவம், அநீதியா நடக்கிறது எல்லாமே பாவம் தான். மற்றபடி எது நல்ல செயல் அப்படின்னா, எப்படி நாம வந்து புறத்துக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா, மற்றவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணா நமக்கு சரின்னு படுதோ அப்படி நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணா போதும். இதுதான் வந்து ஒரு ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு வழி. நம்மளை வந்து மற்றவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும். அதுதான் கரெக்ட். அப்படி பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இது கேள்வியா இல்ல விளக்கமா ஒன்னும் புரியல. நமது கண் தான் கண்ணாடிகள் செயல்படுகிறது, கண்ணாடிகளாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஏதோ முன்னாடி இதுக்கு ரிப்ளையா எப்படின்னு தெரியல, எதுக்காகன்னு தெரியல, சரியா கிளாரிட்டி இல்ல. இவர் நமக்கு வேண்டப்பட்டவர் தானே, நம்ம இவர் தானே. ஆமா ஆமா ஆமா, கோயம்புத்தூர் ஐயா. ஐயாவையா கூட பேச சொல்லாமே, அவர் ஆன் பண்ணி வந்தாருன்னா பேசலாம். இருங்க வரேன், ஒரு நிமிஷம் இதை அன்ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஐயா, ஓகே. ஐயா முதல்ல ஐயா இந்த ஐயாவை பிடிப்போம். என்ன மணி இருக்காரா அவரு? அம்மாஸ்மணி இல்ல, ஏல இருப்பாரோ. நினைக்கிறேன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அவர் சாஸ்திரா சே அவர் கோல் சுட் பி லிபரேஷன் ஃப்ரம் பர்த் அண்ட் டெத் சைக்கிள், இஸ் இட் நாட் நெசசரி டு ஹாவ் சச் அ கோல் ஃபார் லைஃப். நம்ம சாஸ்திரங்கள் வந்து பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுபடணும்னு சொல்லுது, இது நமக்கு ஒரு கோலாக வச்சுக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னன்னா, இந்த லிபரேஷன் அடைஞ்சவங்க பிறப்பு கூட நம்ம யாருமே வந்து கட்டாயம் கிடையாதுன்னு ஐயா சொல்லுவாங்க. வேதங்கள் அப்படிதான் சொல்லுது. பிறப்பு வந்து நாமளா விரும்பி எடுக்கிறது தான். நம்ம வந்து இறப்புக்கு அப்புறம் அந்த சூக்குமம் வந்து அடுத்த பிறவி எடுக்கும் போது காரண சரீரம்தான் வந்து அடுத்த உடம்பு எடுக்குது. அப்ப வந்து சூக்குமம் வந்து இல்லாம போயிடும். அடுத்த உடம்பு எடுக்கிறவர்களும் இந்த சூக்கும சரீரம் இருக்கும். இது நம்முடைய விருப்பத்தின் பிறகுதான் எடுக்கிறோமே தவிர கட்டாயமே கிடையாது. நீங்க அடுத்த பிறப்பு தேவைன்னா நீ விட்டுலாம், ஒன்னும் கட்டாயம் இல்லை. எப்ப அடுத்த பிறப்பு எடுக்கிறோமோ அப்ப நம்முடைய கர்மா வந்து நம்மளோட ஜாயிண்ட் ஆயிடுமோ. கர்மா இல்லாம பிறக்க முடியாது. இல்ல பிறப்பு வேணாலும் நீங்க அப்படியே கொடுக்கலாம். ஆனா இப்ப பிறப்பு வேணாலும் சொல்லுவாங்க,
அப்புறம் இறப்புக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு எந்த என்ஜாய்மெண்ட் இந்த உடல் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்து பிறப்பு வேணுங்கிற மோட்டிவேஷனுக்கு வந்துருவாங்க, வேணுங்கிற ஒரு மைண்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. அதனால என்னுடைய பதில் இதுதான், நம்ம வந்து நீங்க வேணும்னா நீங்க பிறப்படுத்த தேவையில்ல, வேணும் பிறப்பே தேவைன்னா நீங்க எடுக்காம விட்டுறலாம், ஒன்னும் கட்டாயம் கிடையாது, எடுத்தவனுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கறதான் ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இளவரசன், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. ஐயா வணக்கங்க. வணக்கம். உடல் மனம் ரெண்டு சொல்றீங்க, எனக்கு இப்ப வலின்னு ஒண்ணு வருது, இது எந்த வகையிலங்க ஐயா? உடல்ல வலியா இல்ல அது எண்ணங்கள்ல வலியா? வேணா எண்ணங்கள்னா உடல் வலி எப்படி உணர்றது ஐயா? ரெண்டும் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த கேள்வி கேக்குறீங்க. ரெண்டும் இணைஞ்சிருக்கப்ப வந்து பாத்தீங்கன்னா, இணைஞ்சிருக்கும் போது மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல், உடல் என்பது கண்ணுக்கு தெரிகின்ற மனம், ரெண்டும் ஒன்னொரு கலந்துருக்கு. ஆனா வந்து இது வந்து உடம்புங்கிறது வேற, ஏன்னா உடம்பு அழியக்கூடியது, நம்ம சூக்கம் நம்ம வந்து நம்முடைய சூக்கம சரீரங்கிறது அழிய அழிவற்றாது. அது ரெண்டா சொன்ன தவிர ஒன்னாவே இணைஞ்சிருக்கோம். ஐயா வணக்கம்ங்கய்யா. வணக்கம் ஐயா. இப்ப இந்த சங்கல்பம் பிரார்த்தனை அப்படிங்கறதெல்லாம் வந்து அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததுங்க? சங்கல்பம் பிரார்த்தனை, பிரேயர், பிரேயர். சங்கல்பமும் பிரார்த்தனையும் அகம் சார்ந்து தேவையில்ல, அகம் சார்ந்து இருக்கக்கூடாது. எனக்கு நல்ல எண்ணத்து கொடு, நான் எப்பயும் அமைதியா இருக்கணும், எனக்கு கோபமே வரக்கூடாதுங்கிற பிரார்த்தனை வந்து அர்த்தமற்றது, அது தேவையில்லை. புறம் சார்ந்து நீங்க பிரார்த்தனை வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா பிரார்த்தனையோட வந்து இறை நம்பிக்கை வந்து மேலானதுங்க ஐயா. பிரார்த்தனை வந்து இதை குடு அதை குடுன்னு கேட்கறது, நம்பிக்கை என்பது இயற்கை எது செஞ்சாலும் சரியாக தான் செய்யும் நம்புறது. அதனால பிரார்த்தனையோட வந்து நம்பிக்கை வந்து சிறந்தது ஐயா, பிரார்த்தனை இருந்தா கூட தப்பு கிடையாது. ஓகேங்க. இப்ப வந்து அந்த பிரார்த்தனை சங்கல்பம் இதுக்கு வந்து வேல்யூபிள் இருக்கா இல்லைங்களா ஐயா? அதுக்கு வேல்யூபிள் நீங்க பிரார்த்தனைக்கான வேல்யூ கண்டிப்பா இருக்குங்க. பிரார்த்தனை பண்ணா உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டானது உண்மையிலேயே உங்க பிரார்த்தனை ரொம்ப ஒரு தேவையானதா இருந்தா இறை சக்தி வந்து ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட உங்களுக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ட கூட மாத்தி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் அப்படிப்பாங்க. பிரார்த்தனை வந்து வேல்யூபிள் தான் ஐயா, பண்ணலாம். நான் அதை விட சிறந்தது இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்றது நீங்க சொல்றீங்க ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வந்து இந்த கொரோனா காலத்துல நீங்க வந்து இப்படி கடவுள்கிட்ட வந்து என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு கேட்கறத விட எனக்கு அவன் எது செஞ்சாலும் நல்லதாக தான் செய்வான், அது சரியாக தான் நடக்கும் அப்படிங்கறது வந்து அதோட உயர்ந்ததுங்க. ஆமா, பிரார்த்தனை கூட வந்து பயத்தினோட வெளிப்பாடா கூட இருக்கலாம். ஆனா வந்து இறை நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயப்பட மாட்டோம், நமக்கு ஒரு ஒரு நெகட்டிவ் இது பாதிப்பு ஏற்படாது. நம்பிக்கை இருந்தா அது அதோட உயர்வான. அப்ப அந்த கொரோனா வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்படி சொல்ல வரல, இயற்கை எது பண்ணாலும் சரியானதாதான் இருக்கும் அப்படிங்கிற இறை நம்பிக்கை, இயற்கை எது பண்ணாலும் சரியானதாதான் இருக்கும், அது காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அத்தனை திருப்பி ரிஹர்ஸ் பண்றீங்க. சரியானது அப்படிங்கறது ஒண்ணுதே, நல்லது அப்படிங்கிறது ஒண்ணுதானீங்க. அப்ப கொரோனா வந்து சரியானது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க, நீங்க பிரார்த்தனைங்கிறது நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றது சார், எனக்கு பண்ணி கொடுங்க பண்றதுதான் பிரார்த்தனை. எனக்கு நான் சொல்ல பொதுவா எல்லாம் நல்லா இருக்கணும். யாரு பிரார்த்தனை நான் பண்ணாலுமே கூட எனக்கு இது ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட பண்ற ரிக்வஸ்ட் தான் பிரார்த்தனை. இறை நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கடவுள் எப்பவுமே எனக்கு என்ன செய்யணுமோ அதை சரியா தான் செய்வார்னு நான் முழுமையா கடவுளை நம்புறதுக்கு பேரு இறை நம்பிக்கை. அது பிரார்த்தனை தப்பு கிடையாது, தாராளமா பிரார்த்தனை. பிரார்த்தனை விட உயர்ந்தது இறை நம்பிக்கைன்னு சொல்றோம், அப்படித்தான் சொல்றோமே தவிர பிரார்த்தனையை தவறா சொல்லல. நீங்க வந்து உங்களுக்கு அதாவது இறைவன் வந்து உங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் செய்வாருங்கிற நம்பிக்கைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா பிரார்த்தனையை விட நீங்க மேம்பட்ட நிலைக்கு வந்துடுறீங்கிறது தான் இங்க அர்த்தம். புரியுதுங்களா?
பிரார்த்தித்து நீங்க கேட்க வேண்டியதை விட கடந்து அதுக்குன்னா அடுத்த மேம்பட்ட நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க, இறை மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க ஆயிடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி சொல்ல வரும். ஓ அந்த மாதிரி திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார், தாராபுரம். ஹலோ ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஐயா நீங்க சொன்னீங்க ஸ்தூல சரீரம் வேற சூட்சும சரீரம் வேற, ஸ்தூல சரீரத்துக்கு தான் வலி ஏற்படும், சூட்சும சரீரத்துக்கு வலி இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த வலிய உணராத நிலை எப்ப வரும் ஐயா? ரெண்டு இணைஞ்சிருக்கும் போது, ஸ்தூலம் என்பது ரெண்டு இணைஞ்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா மனம் என்பது தெரியாத உடல், உடலுக்கு தெரிகின்ற மனம் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ரெண்டு ஒன்றரை இணைஞ்சிருக்கும் போது ஸ்தூலத்துல இருக்கிறது தெரியும், மனசுக்கும் தெரியும், எல்லாமே ரெண்டும் சேர்ந்ததுதான் அது. ஆனா அழியக்கூடியதுங்கிற இது அழிவில்லாததுங்கிற ஐயா இன்னும் கொஞ்சம் விளக்கம் இன்னும் கூடுதலா தர முடியுங்களா? எனக்கு கொஞ்சம் சரியா புரியுதுங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஸ்தூல சரீரம் ஓகேங்களா? ஓகேங்க. நம்ம இந்த பிறந்தல இருந்து இந்த ஊர்ல சேர நினைவுகள் வந்து சூக்கம் சரிங்க. இயல்பு எல்லாம் சேர்ந்து காரண சரீரம், கர்ம உடல். ஆமா, காரண சரீரம் வந்து நம்முடைய இது இயல்பு சேர்ந்தது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துதான் இருக்கு. நம்ம உயிரோட இப்ப இருக்கிறது வந்து ஒன்றோடு கலந்துதான் இருக்கும். இந்த உடல் வந்து அழியக்கூடியது சரிங்க. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து சூக்கமும் காரணமும் இருக்கும். என்ன பண்ணும் ஒரு ஒரு ஒருத்தருக்கு பிறந்த இரட்டை குழந்தை கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வித்தியாசமானவங்க தான். கட்டாயமாங்க, கட்டாயமா. காரணம் அவங்களுடைய காரண சரீரம் தான் தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் காரண சரீரம் தான் அடுத்த பிறப்பெடுக்குது. அக்குமுலேட் ஆகும் இந்த சூக்கும சரீரம் ஏற்கனவே அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமாங்க? கேளுங்கய்யா, கேளுங்க. இந்த ஞானம் அடைதல் அப்படிங்கறது ஒரு மனிதனுக்கு எந்த இடத்துல இருந்து தொடங்குதுங்க? அது எப்ப அவனுக்குள்ள சரியா நடக்கும்? இல்ல, நீ இந்த கணத்தை புரிஞ்சாலும் முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது, உங்க கையிருந்ததே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலா பக்தியினுடைய உச்சம் வந்து பாத்தீங்கன்னா, பக்தியினுடைய ஆரம்ப காலகட்டம் வந்து அனுஷ்டானம். நான் இதை செய்யறேன், நீ இதை கொடு, நான் இப்படி வழிபடுறேன், எனக்கு இந்த பலன் வரணும். இதெல்லாம் வந்து பக்தியினுடைய ஆரம்ப கட்டம். உச்சம் தான் வந்து சரணாகதி. சரணாகதி வந்து கொடுக்கல் வாங்கல் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிர்கதி. அந்த நிர்கதிக்கு நீங்க எந்த வினாடி உங்க அறிவு வருதோ, மனசுலயுமே பண்ண முடியாது. மனசுல வரக்கூடிய எண்ணங்கள் உணர்வுகளோட உங்க அறிவு என்னைக்கு நிர்கதியா சரணாகதி அறியுதோ அந்த வினாடியே உங்களுக்கு புரிதல் வந்துச்சுதாங்க அர்த்தம். அப்பதான் விடுதலை இருக்கும். நன்றிங்க. அப்ப பக்தி யோகத்தின் மூலமா மட்டும்தான் ஞானத்தை மிக சரியா அடைய முடியும்னு சொல்றீங்களாங்க? கிரியா யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இது பலன் கொடுக்காதுன்னு சொல்றீங்களா? இல்ல, நீ என்னன்னா பக்தியின் வழியில சரணாகதி வரையிலும் போனீங்கன்னா ஞானம் கிடைச்சிடும். இந்த நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது சரணாகதி ஆயிடும், அறிவு சரணாகதி ஆயிடும். இது இந்த வேறையே நடக்கும். இதுக்கு நீங்க காலதாமதமே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நீங்க செயல் மூலமா நீங்க கர்ம யோகத்தை கடைபிடிங்க. சரி, இங்கேயும் நம்ம வந்து மனசு நமக்கு கட்டுப்பட்டது இல்லைங்கிறத நம்ம அறிவுபூர்வமா இன்டலெக்டா புரிஞ்சுக்கிறத தான் ஞானம்னு சொல்றோம். மொத்தமா அறிவு ஃபெயிலியர் ஆகிறதத்தான் நம்ம வந்து ஞானம்னு சொல்றோம். அது வந்து பக்தியில வந்து நம்பிக்கையின் அடிப்படையில வருது. இது வந்து அறிவு பூர்வமா அறிவோட லிமிட்ட அறிவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஓ, நம்மளால மனசை வந்து டீல் பண்ண முடியாது, அது வந்து நம்மளோட மீறின மிகப்பெரிய ஒரு நேச்சுரலுடைய ஃபங்க்ஷன் அப்படின்றது. அறிவுங்கிறது ஒரு லிமிட்டு தானே, புற விஷயத்துக்கு சொல்ல முடியாதுன்ற அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறதத்தான் நம்ம ஞானம்னே சொல்றோம்.
ரொம்ப நன்றி, இங்க ரொம்ப தெளிவான விளக்கம். நான் எதுவும் கேள்விகள் அதிகமா கேட்டிருந்தா மன்னித்துக் கொள்ளுங்க. நீங்க நிறைய கேள்வி கேளுங்கன்னு தான் சொல்றேன், உண்மையில என்னன்னா ஒரு தகவல் சொல்லுன்னு நினைக்கிறேன். நீங்களாம் கம்மி, நாங்கெல்லாம் கேட்ட கேள்வி வந்து இவ்வளவுதான் இல்ல, அவ்வளவு கஷ்டப்படுத்தணும் ஐயாவை. அப்பெல்லாம் கூட அவர் கருணையதான் பதில் சொன்னார். எப்பயுமே அவர் அந்த நிதானத்துல, நாம கேள்வி கூட குதர்க்கமான கேள்வியா இருக்கலாம் ஐயா, ஆனா ஐயா பாத்தீங்கன்னா நிதானமாக ரொம்ப ரொம்ப புரியற மாதிரி அவ்வளவு எளிமையா சொல்லுங்கய்யா. அதனால என்னை பொறுத்தவரை நீங்க நானும் எல்லாம் உண்மைதான், நம்ம எல்லாமே ஐயாவுடைய கட்டாயமாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. நீங்க எந்த கேள்வினாலும் உரிமையோடு கேளுங்க, நீங்க தெளிவாயிரதெல்லாம் ஓயவே வேண்டாம், அததான் நாங்க விரும்புறோம். தயவு செஞ்சு கேளுங்க. கட்டாயம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வெற்றிவேலன். சரியா சார், வாங்க வாங்க. சார் ஆக்சுவலி மதியம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இது. இப்ப வந்து ஆன்மாலேருந்து அனுபவங்கள் வருது, அனுபவங்கள்லேருந்து அனுபவிக்கிறன் வரா. ஸோ இதுதான் வந்து நம்ம நான்றதை பத்தி புரிஞ்சுக்கும் போது வந்தது. இப்ப தூக்கத்துல வந்து அனுபவங்கள் இல்லை, அப்போ வந்து நாம ஆன்மாவா இருக்காமா இல்ல பிரம்மமாயிடுறோமா, என்னது அது? தூக்கத்துல அனுபவம் இல்லையே. அதாவது கனமற்ற தூக்கத்துல நீங்களும் இல்லை, அங்க நான்கிற உணர்வும் இல்லை, அங்க வந்து எதுவுமே இல்லை. ஆன்மாவா தான் கூட இருக்கட்டும், நம்மள உணர முடியாது இல்ல. கனவுல கனவு இல்லாத ஒரு தாழ்ந்த உறக்கம், அங்க நம்மளுடைய நினைவும் செயல்படல, நம்முடைய அறிவும் இல்லை. அப்ப இந்த நான் கட்டுறதுக்கு அங்க ஒரு ஆள் கூட கிடையாது, நான்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது, அப்ப நம்மளுக்கு தெளிவு போறதும் கிடையாது. அது நீங்க ஆன்மாவை கூட வச்சுக்கீங்க, ஆனா நீங்க உங்களால உணர முடியாது. நீங்க உணரணும்னு முற்பட்டாவே நம்ம வந்து எழுச்சடைஞ்சிடறோம், இருப்புல இருந்து எழுச்சடைகிறோம். அந்த இருப்பு தான் ஆன்மா. நீ இருப்புல இருந்து எழுச்சடைஞ்சுதான் உணரணுங்கிற ஆர்வமே வருது. நீங்க எது நீங்க ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, எதுவெல்லாம் நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மா வருகிறதே தவிர நேரடியாக ஆன்மாவை அறிய முடியாது. அதாவது ஆன்ம சாட்சாத்காரம் சொல்லி ரமணர் சொல்றாரு. ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சாதான் நமக்கு விடுதலைன்னு சொல்றாரு. ஒரு சீடன் கேக்குறான், அப்ப ஆன்ம சாட்சாத்காரம் எப்படி அடையாதுன்னு கேக்குறான். அதுக்கு ரமணர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கான அப்புறம் அவர் ஸ்டேட்டை மாத்துறாரு. எப்ப வந்து மாயையிலிருந்து விலக, மாயையிலிருந்து அஞ்ஞான நாசம் அடைகிறமோ அது ஆன்ம சாட்சாத்காரம் அப்படிங்கிறார். அஞ்ஞான நாசமே ஆன்ம சாட்சாத்காரம்ங்கிறாரு. இப்ப அஞ்ஞான நாசம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் நம்ம இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வச்சுங்களேன், அதுதான் நீங்க எது இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான வழி. நம்ம நேரடியாக புரிய முடியாது. அது என்னன்னா, நம்ம படியேறோம்னு வச்சுங்களேன், இன்னொரு படிய கால் வைக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, இருக்கிற காலை தூக்கு எடுக்கணுங்கிறதா முக்கியம். நம்ம விடுபடுறதா முக்கியமே தவிர இங்க அடையிறது முக்கியமே இல்லை. அதுக்காகதான் நம்ம வந்து நம்ம பிடிச்சு வச்சுட்டு இருந்து விடுபடணுங்கிறதுக்காக தான் எல்லா போதனையும் கொடுத்தாங்க. ஆனா என்ன பண்றோம், இதையும் பிடிச்சுக்கிட்டு அவங்க எதை சொன்னாலும் அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எது எல்லாம் நீங்க இல்லைன்னு கண்டுபிடிச்சீங்கனாவே நீங்க எது புரிஞ்சுக்கலாம். அதை நம்ம அடைய அது உணரணுங்கிற அவசியம் கிடையாது, உணரவும் முடியாது. வேதங்கள என்ன சொல்லுதுன்னா, ஆன்மாவை இந்த அறிவை கொண்டோ ஐம்புலன்களை கொண்டோ மனதை கொண்டோ அறிய முடியாது. அப்ப எப்படி அறிய முடியும் அப்படின்னா, ஆன்மாவை கொண்டே ஆன்மாவை அறிகின்றிச்சு. அப்படின்னா என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கீங்க அவ்வளவுதான் அப்படிங்குது. ஏன்னா அதனுடைய வெளிப்பாடு தான் நாம. வெளிப்பாடு போய் மூல தடையிறதுங்கிறது சாத்தியம் இல்லாதது. நீங்க சும்மா இருந்தாலே நீங்க தான் ஆன்மா. ஓகே சும்மா இருக்கிறேன் சார். வெங்கடேஷ் குப்தா, ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆகுது, ரெஸ்பாண்ட் இல்ல. தனிப்பட்ட முறையில எனக்கு நிறைய தீர்வுகள் எல்லாம் கிடைச்சது. இப்ப எங்கிட்ட ஒரு கணவன் மனைவியும் வராங்க, அவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சுங்கள, இதுல ஏதாவது தீர்வு சொல்ல முடியுங்க ஐயா? அதுல தாராளமா பேசுவது, கண்டிப்பா நம்ம தீர்வு கொடுக்கலாம். அதான் அவங்க பிரச்சனைக்கு, இப்போ மற்றவர்களால ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு ஒரு மனைவி ஒரு கணவனால் ஏற்படக்கூடிய துன்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது இந்த இந்த இதை வச்சு எப்படி நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுன்றது பிரச்சனையை வச்சுதான் சொல்ல முடியும் இல்லையா? மேடம், நான் வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னால நம்ம ஐயா கான்செப்ட்
வச்சு ஒருத்தர் எப்படி வெளியே வந்தாருன்னு ஒரு வீடியோ நான் இன்னைக்கு போஸ்ட் பண்றேன் குரூப்ல. ஓகே, அது அது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க டிப் ஆஃப் ஐஸ்பர்க் அப்படின்னு. ஆக்சுவலி ஞான இந்த ஞான கான்செப்டால நிறைய 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 பேரு ஜீவமணியையோ பகவத் ஐயாவோ சரவணன் ஐயாவையோ பெர்சனலாக பார்க்காம ஓவர் போன் இட் செல்ஃப் அவங்க வந்து பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்காங்க. ஓகே, சோ நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க சரவணன் ஐயா நம்பர் தனியா வாங்கிக்கிங்க, அப்புறமா பேசுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம். சைக்காலஜி எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரப்பி முடிச்சிருக்கேன், வருவாங்க. எனக்கு இதன் மூலமா தீர்வு சொல்றது எளிதுன்ற மாதிரிதான் எனக்கு படுது. நமக்கு அதெல்லாம் அந்த படிப்புல இதுலயே எல்லாமே கிடைச்சிருச்சு. அது ரெண்டு வருஷம் படிப்புல இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் லெசன்ஸே கிடைச்சிருச்சுன்ற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். ஆமா, அதாவது மிகப்பெரிய சைக்காலஜிய வந்து மனதோட இயக்கத்தை கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, அது வந்து எந்த சைக்காலஜியும் சொல்லி தரல. அதெல்லாம் உண்மை. மேகசின்ல விடுதலைன்னு கொடுத்துருக்கோம். இவர் வேற யாரும் இல்ல, இவர் வந்து சென்னையில இருக்கக்கூடிய மறைமலை நகர்ல இருக்கக்கூடிய வெங்கடேசன் ஒருத்தர். அவர் டீக்கர் வச்சிட்டு இருக்காரு. நாங்க ரொம்ப நாள் மேல ஒரு பேரை சொல்லாம இருந்தோம். அவரே வந்து நீங்க தாராளமா சொல்லுங்க, நான் ஒரு உதாரணமா இருக்கிறேன், நான் அந்த அளவு பயனடைஞ்சிருக்கிறேன், அதனால நீங்க தாராளமா சொல்லுங்க, அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. என்ன யாராவது போன் கேட்டா கூட நான் சொல்றேங்கிற அளவுக்கு அவர் வந்திருக்காரு. 20 வருஷமாக சாப்பிட்டவரு மருந்து மாற்றத்திலேயே விட்டுருக்காரு. இந்த ஒரு உதாரணம் வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சு, இதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இந்த புரிதல் வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், அவங்க விடுதலை கொடுக்கும். ஞானம்ங்கிற ஐடியில பாருங்க, பாபுலால் ஐயா வந்து அவரு சென்னையில பேசின இதை வந்து யூடியூப் லிங்க் அனுப்பிச்சிருக்கிறாரு. பாண்டிச்சேரி மதையடிப்பட்டு, பாண்டிச்சேரி மதையடிப்பட்டு சார், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எளிமையா நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷம். அதாவது புறம் என்பது இன்றைய காலகட்டத்துல வந்து மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குது. இந்த புறத்தால மனநிலை பாதிக்கிறது மாதிரி நிலைமையில் உருவாவது, அதுல இருந்து நாம் எப்படி விடுபடுவது என்பத கொஞ்சம் நான் கொஞ்சம் தெரியணும்னு எனக்கு அவசியமா படுது. மன புறச்சூழ்நிலைகள் காரணமாக நீங்க சொல்லக்கூடிய கோபம் ஆத்திரம் இது மாதிரி விஷயத்தால மனநிலை பாதிக்குது. அப்ப பாதிக்கும் போது ரசாயன மாற்றம் ஏற்படும், நீங்களும் பல கருத்துக்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆக அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடுவது என்பதை கொஞ்சம் தெளிவுபடுத்தீங்கன்னா பரவாயில்ல என்று நான் நினைக்கிறேன். அதாவது எல்லா எப்பயுமே உள்ள ஒரு அனுபவம் வந்துட்டுதான் இருக்கு. புறச்சூழ்நிலை உள்ள ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கூட அந்த பாதிப்பையும் நம்ம நேச்சர்னு எடுத்துக்கும் போது அதுவும் ஃப்ளோ ஆயிடுது. எல்லாமே தோன்றி மறையக்கூடியதா இருக்கு. ஒரு உணர்வு ஏற்படும் போது உணர்வினால் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. நீங்க அது அந்த உணர்வோடு போராடும் போது அது உணர்ச்சியா மாறுது பார்த்தீங்களா, அப்ப ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றம் தான் நம்ம உடலை கெடுக்குது. நம்மளுக்கு புரிதலே என்னன்னா, நம்முடைய மனசை பொறுத்தவரையும் எந்த அனுபவம் வேணாலும் வரலாம், எந்த உணர்வு வேணாலும் வரலாம், நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறதான். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகுதுன்னா, அறிவு அங்க சரணாகதி ஆயிடுது. அறிவுக்கு எந்த வேலையில புரிஞ்சுக்குது. புரிஞ்சுக்கிட்ட உடனே மனசு அதன் போக்களை எல்லாமே தோன்றி அது மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு, எதுவுமே நீடிக்கிறது இல்லை.
எதுவுமே நீடிக்காதப்ப அங்க எந்த உணர்வுமே நமக்கு எந்த ஒரு ரசாயன மாற்றமும் மோசமாக எதுவுமே நமக்கு வரதில்லை. நீங்க போராடும் போது மட்டும்தான் உடலை கெடுக்கக்கூடிய ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுது. அதனால நீங்க போராட்டத்தை விட்டுருங்க. மனசு என்ன பாதிப்படைஞ்சாலும் அது நேச்சர் தான். புறத்துல வந்து ஒரு மாதிரி சூழல் இருக்கும்போது உள்ள பாதிப்படைகிறது கூட இயற்கையானது தான். உள்ள பாதிக்கலதான் தப்பு. உள்ள பாதிப்படைப்பதால நேச்சரானதான் எடுத்துக்கங்க. நமக்கு அங்க வேலை எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா எல்லாமே தோன்றி மறையக்கூடிய உணர்வு தாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. மிக்க நன்றி ஐயா. பெரிய விஷயங்களை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே கிருஷ்ணன் ஐயா, நான் உங்களை அட்மிட் பண்றேன், வாங்க ஐயா பேசுங்க. ஹலோ ஐயா, ஐயா கேக்குறாங்க ஐயா? ஐயா நல்லா இருக்கீங்களா? ஜீவமணி ஐயா, சரவண ஐயா பேசிருக்கேன். சரவண ஐயாட்டையும் பேசிருக்கேன், ஜீவமணி ஐயாட்ட நிறைய தடவை கால் பண்ணி பேசிருக்கேன். ஐயா கிட்டையும் பேசு. மதுரையில இருக்கீங்கய்யா? மதுரை, மதுரை ஆமாய்யா, ஆமாய்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப நல்லா இருந்துச்சுயா. நான் கேட்க வேண்டிய கேள்வி ஃபுல்லாமே எல்லாருமே கேட்டாங்க. ஆமாய்யா, அதான் அவர் என்ன உணர்வு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஐயா சரவணன் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணி கரெக்டா சொல்லிட்டாங்க. ரெகுலரா சொல்ற மாதிரி கரெக்டா இருந்துச்சு. அந்த கண்ணாடி மிரரு எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்கய்யா. நீங்களுமே நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம ப்ரோக்ராம் ரெண்டு நாள்லயே நமக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிருச்சு. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் யாரோ கேட்டிருந்தாங்க, நாளைக்கு தான் முக்கியமான பரிச்சய வச்சு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அதனால கண்டிப்பா காலையில முதல் செஷன் ஐயா, ரெண்டாவது செஷன் ஐயா எடுக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏன்னா அது வந்து எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுறாங்க. வேணும், வாங்க. இங்க வந்து சார், வாட் இஸ் என்லைட்மென்ட் ப்ளீஸ் கிவ் மீ கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, அதாவது வாட் இஸ் என்லைட்மென்ட் ப்ளீஸ் கிவ் மீ கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலா வந்து அறிவுக்கு மனதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு அறிவு தன்னுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான் ஞானம்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான். அறிவு வந்து தன்னுடைய மனதை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே அறிவிக்கில்லை அப்படிங்கறத அறிவு புரிஞ்சுக்கணும். அறிவினுடைய இயலாமைய அறிவு புரிஞ்சுக்கிறதா நம்ம ஞானம்னு சொல்றோம். இது வந்து அனுபவம் கிடையாது, இது வந்து இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து அனுபவம், அனுபவம்னா இது அனுபவமா கிடையாது. இது புரிந்து கொள்றதுதான் மிக முக்கியமான விஷயம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய டிஸ்டர்பன்ஸையே நம்ம விடுறோம். டிஸ்டர்பன்ஸை விடும்போது நம்முடைய நேச்சரே வந்து லிபரேஷன் தான். நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நம்ம அறிவு வளர்ச்சி இல்லாதனால டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தோம். அதனால தான் குழந்தையும் கடவுளும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சமுதாய அறிவு வளர வளர சமுதாயத்தில் எத்தனையோ சக்சஸ் பண்ணும்போது இதே அறிவை கொண்டு இதை மனசையும் நிர்வாகம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அறிவு உள்பக்கமாக திரும்பறதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம், உள்ள வேலையெல்லாம் புரிஞ்சிக்கும் போது மறுபடியும் மனதளவில் குழந்தையா மாறும். அதனால இதை வந்து நம்ம ஞானம்ங்கிறது இன்டெலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா? எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பெர்த் டெத் சைக்கிள் அது பேசியாச்சு. நெக்ஸ்ட் கேள்விக்கு போயிடுவோம். ஹவு டு எக்ஸ்பிளைன் இறை நம்பிக்கை இன் டீனேஜ் சில்ட்ரன் சயின்டிபிக்கலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வேணாம்னு சொல்றோமோ அதுதான் செய்வாங்க, அவ்வளவுதான் பதில். இவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த பிரபஞ்சத்தை பாருப்பா, இந்த சூரியனுடைய அளவை பார்க்கும்போது நம்ம பூமியோட அளவு வந்து கடுப்பு மாதிரி இருக்கு. இந்த பிரபஞ்சம் மில்கி வே கேலக்சி இவ்வளவு இயக்கக்கூடிய இறைவன் வந்து அப்படி நம்ம அதே இறைவன் முறையில இயக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சிக்கும் போது நம்ம இறை நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். இல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு இப்படி கூட சொல்லலாம். எத்தனையோ கோள்கள் சுத்துது, அந்தரத்துல நடக்குதுங்கறாங்க. இதெல்லாம் நடத்துறது யாருங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குதுப்பா, அது நேச்சுரல், அதுதான் காட்னு சொல்லலாம். அவங்க சயின்டிஃபிக்கா அப்ரோச் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். மற்றபடி சாமி வந்து கல்ல குத்துன்னு சொல்லுறானோ அப்படி சொல்ல தேவையில்ல. இருக்கிற சயின்ஸ் ரியல் ஸ்பேஸ் இதெல்லாம் சொல்லி சொன்னாவே அவங்க கோள்கள்
ஸ்டார்ஸ் இதெல்லாம் இயக்கெல்லாம் இதெல்லாம் யார் நடத்துறாங்கன்னு கொஸ்டின் கேட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது. அதுவே கார்டன் வச்சிடலாம். இவ்வளவு பெரிய இறை சக்தி இயக்கும் போது நம்ம உடல தப்போட இயக்கும் அந்த ஒரு கண்டிஷன் வரும்போது அடையணுமா? மௌனம் என்றால் என்ன? மௌனத்தை இந்த மௌனத்தை கலைத்துதான் சொல்ல மாட்டிருக்குது, சும்மா சொல்ல முடியாது. மௌனம் என்பது உதடு பேசாமல் இருத்தல் வந்து மௌனம் கிடையாது. அறிவு உள்ள பேசாமல் இருந்தா போதும். நம்ம இந்த புரியல் வரவங்க எல்லாமே அகத்தனமான மௌனமா தான் இருக்காங்க. அறிவு தான் உள்ள பதில் சொல்லிக்கிட்டு உள்ள கண்டிஷன் போட்டுக்கிட்டு உள்ள பேசிட்டு இருக்கு. அறிவு மௌனம், இந்த புரியல் அடைஞ்சவங்க எல்லாருமே அகத்தனமான மௌனமா தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே முதல்ல பகத்தையாக்கும் சரவணையா ஜீவமணியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. வகுப்பு தான் நான் இன்னைக்கு முதல் முறை இங்க அட்டன் பண்றேனே தவிர, உமர் ஃபாரூக் சார் கிளாஸ்ல பகவத்தையா பத்தி அவ்வளவு அற்புதமான விஷயங்கள், மனம் பத்தி அக்குபஜர் கிளாஸ்ல அவர் அற்புதமா எடுத்திருந்தாருங்க, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதனால இதை நாங்க கிட்டத்தட்ட 3 வருடமாகவே லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். ஆனா முதல் வகுப்பு 3 நாள் வகுப்பா இப்பதான் முதல் முறை அட்டன் பண்றீங்க. இதுல ஜீவமணியா சரவணையா சொல்லி கொடுத்த நான் யாரும் சரி, அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்னும் நல்ல புரிதலை ஏற்படுத்துச்சு. ஆனா இதனால் வரைக்கும் நம்ம படிச்சு வந்த தகவல்களை வச்சும் நம்ம புரிஞ்சு இதுதான் லைஃப்னு நம்பி இருந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்தும் இப்ப நம்ம ஆழ்மனதின் அற்புத சக்திகள்னு ஒரு புத்தகம் படிச்சிருக்கோம். எல்லாமே ஆன்மீகம் சார்ந்த தேடுதலே ஆரம்பத்துல வந்து ஒரு பொருளாதார தேடுதலுக்காகவும் மன நிம்மதியான தேடுதலுக்காகவும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள் தேடுதலுக்காகவும் நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணி தான் அடையணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன சொல்லிட்டீங்க, சரணாகதி தத்துவம் ஒரு விஷயமே இறைவனுக்கு இன்னார்தான் திருமணம் பண்ணிக்கிடணும், இப்படிதான் குழந்தைங்க பிறக்கணும் அப்படின்றதெல்லாம் விதித்ததா, இல்ல நம்ம அதை மாற்றி அமைக்க முடியுமா, இல்ல எதிர்நீச்சல் அடிக்காம, இப்ப நீங்க சொன்னதுல வந்து எதிர்நீச்சல் அடிக்காதீங்க, கைகள் வலிக்கும் வலுவிழந்து போயிருவீங்கன்ற அளவுல புரியுது. பட் ஆனா என்னுடைய பயணம் எதை நோக்கியது, இல்ல அது பாட்டுக்கு 6 கூட்டிட்டு போற பக்கம் போய்கிட்டே இருந்துருங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா, இல்ல நம்மளால ஆன ஒரு சில முயற்சிகளால நம்ம முன்னேற முடியும், ஒரு இலக்கை வச்சு அதை அடைய முடியும். இப்ப பிறவியின் நோக்கமே அனுபவங்களை அனுபவிக்கிறது தான் அப்படின்னா அதுக்கு முயற்சி செய்யாமலே தானா நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறதாங்க. ஐயா அகத்தை பொறுத்தவரையும் நம்ம தோல்விதான் நம்முடைய இலக்கு, அகத்துல வேலை இல்ல ஓகேங்களா, அகத்துல நீங்க எதிர்நீச்சல் போடாதீங்க, இது வந்து அர்த்தமற்றது. புறத்துல வந்து சரியானதுக்காக நீங்க போராட்டம் கூட பண்ணுங்க, தப்பு கிடையாது. புறம் வந்து தர்மநாயகத்துக்காக எது வந்து சாத்தியமே சாத்தியமா இருக்கோ அந்த சாத்தியமானதை கண்டிப்பா முயற்சி பண்ணி அடையலாம். ஐயா அப்போ மனம் சார்ந்த விஷயத்துல இப்ப பொருளாதாரம் சார்ந்தோ இல்ல ஒரு ஒரு இலக்கு, இப்போ ஆன்மீகம்னு எடுத்தோம்னா இப்போ அம்மா 2 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு ஒண்ணு அடையணும், பிறப்பா இருக்கணும்னு சொன்னோம், இதெல்லாம் அர்த்தமற்றதா இல்லைன்னா அது நமக்கு தேவைன்னா பயன்படுத்தலாம் தேவையில்லாம் விட்டுறலாம். குமர் சார் எங்களுக்கு அப்படியே சொன்னாங்க, நீங்க ஒரு விஷயத்த வேணும்னு கையில எடுத்தீங்கன்னா அதை அடையணும்னு நினைச்சு அதை நோக்கி டிராவல் பண்ணலாம். பட் ஆனா அதனால நீங்க என்ன அடைய போறீங்கன்றத மட்டும் முடிவெடுத்து செய்யுங்க, இன்னொன்னு கிடைக்கும்னு நினைச்சு டிராவல் பண்ணி ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்றத மட்டும்தான் அவங்க வகுப்புல சொன்னாங்க. இப்போ நம்ம பகவத்தியா சொன்னபடியும் இப்ப நம்ம இந்த வகுப்புல இருந்து ஆக்சுவலா நான் புரிஞ்சுக்கிட்டதா இல்ல எல்லாருக்குமா, நம்மளோட இயங்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவைக்கு மட்டும் எங்க தேவையில்லாம இயங்காதீங்கன்னு சொல்ல வராங்களா? அப்போ நம்ம இயக்கம்ன்றது எந்த தேவைனாலும் மனதை வைத்துதான் நம்ம அடைய முடியுமா? இப்போ ஒரு சிலதெல்லாம் இப்ப அவங்க இருக்குன்னு சொன்னாங்க, நீங்க பிரார்த்தனை பண்ணி தான் ஒரு விஷயத்தை அடையணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. ஆனா முயற்சின்ற ஒரு விஷயம் கடவுள் எல்லாம் கொடுப்பாருன்னு சொல்லி முயற்சி செய்யாமலோ இல்ல பிரார்த்தனை செய்யாமலோ அது நடக்குமா அப்படின்ற விஷயத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நீங்க. நம்ம வந்து கண்டிப்பா புறம் முயற்சியை தான் சார்ந்திருக்கு, உலகமே இயங்கிட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒரு கர்ம வீரரா இருக்கணும் அப்படின்னா செயல் மூலமா தான் பண்ண முடியும். புரியுது. புறத்தை பொறுத்தவரை நமக்கு 2 கால் 2 கை கண்ணு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா
இதை வச்சு உழைக்கணும், இது மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணுங்கிறதுக்குதான். மனசை சரிபடுறதுக்கு எந்த ஒரு அவயமுமே நம்ம உடம்புல இல்லை. ஏன்னா இயற்கையே வந்து அது தன்னால சரி பண்ணிக்கிற இயற்கை தன் கையில எடுத்துக்கிச்சு அந்த மனசை, அது தன்னாலே சரி பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து நமக்கு அந்த வேலை இல்லை. புறம் சார்ந்த வேலையில பொருளாதாரத்தை உயர்த்துறதும் தேவையானதுதான். நீங்களும் நல்லா இருந்து உங்க குடும்பத்தையும் நல்லபடியா வச்சுக்க வேண்டியது உங்க கடமை. அதான் நம்ம சரியா செய்யணும். சமுதாயத்தையும் நல்லபடியா வச்சுக்கணும். எல்லா பங்குமே அந்த ரேஷியோல இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா செய்யணுங்க. ஆனா மனதுல இப்போ ஒரு தியானம் பண்ணினாதான் ஒரு இப்ப கர்மவனை கழியணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்றாங்க. கர்மவனை கழிஞ்சாலே நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். கர்மவனை தான் உங்களை கஷ்டத்துல வச்சிருக்கு. உங்க பொருளாதார முன்னேற்ற தடையா இருக்கிறது கர்மவனை அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. ஏற்கனவே நம்ம உட்பகல் செய்த விஷயம்னா இப்போ அந்த கர்மவனை கழியணும்னா ஒரு சிலர் பிராயச்சித்தம் செய்யுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஒரு சிலர் தியானம் பண்ணீங்கன்னா கர்மவனை கழியுன்றாங்க. ஒரு சிலர் இப்போ கோவில்கள் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சில சடங்கு சர்வீஸ் அதாவது சேவை செய்யுங்க அப்படின்னு. இப்ப அந்த முன்னேற்றத்திற்கு தடையா இருக்கிறது கர்மவினை எந்த அளவுக்கு சரியா இருக்கும். இப்ப நீங்க சொன்னது மனதிலுடன் போராடாம இருக்கிறதுக்கு சரி, கர்மவினைகள்லாம் ஒரு தடையா அதாவது கர்மங்கிறத பொறுத்தவரையும் நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் கர்மாவால ஏற்படுது. ஆனா அந்த சூழ்நிலையில நமக்கு ஒரு மோசமான சூழ்நிலை ஏற்படுறதுல நம்ம கர்மாவால ஏற்படும். அந்த சூழ்நிலையை எப்படி நாம எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. அந்த சுதந்திரத்தை ஆகாமிய கர்மான்னு சொல்றோம். அதாவது இந்த பிறவிக்கு நம்ம எடுத்திருந்த கர்மா வந்து பிராரப்த கர்மா. இந்த பிராரப்தபடி சூழ்நிலைகள் அமையுது. ஒரு மோசமான சூழ்நிலை அமைதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மோசமான சூழ்நிலைய உங்களுடைய ஆகாமியத்தினால நல்ல செயல் செஞ்சு அதை சரி பண்ணவும் செய்யலாம், இல்ல நீங்க ஒரு மோசமான செல்சியில இருந்தா அதிகப்படுத்தவும் செய்யலாம். அதுக்கான சுதந்திரம் உங்ககிட்ட தான் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? நீ வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப நீ எல்லா ஒரு தப்பே நடந்துட்டா கூட அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது கூட ஒரு சரியான சூழ்நிலை தான். நம்மளால ஒருத்தவங்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னா அது நிவர்த்தி பண்ற மாதிரி அவங்களுக்கான உதவி செய்யறது கூட நம்ம செய்ய வேண்டிய நல்ல செயல் தான். நீ அதை விட்டுட்டு உட்கார்ந்து தியானம் பண்றதுனால நம்மளால ஏற்பட்ட பாதிப்பு வந்து சரியான மனம் ஆகாது. இப்ப நீங்க ஒரு சமையல்ல ரசம் வைக்கிறாங்க, கொஞ்சம் உப்பு அதிகமா போயிடுச்சு, அது உப்பு குறைக்கிறதுக்காக நீங்க உட்காந்து தியானம் பண்ணாவோ ஏதாவது பண்ணாவோ அது உப்பு குறையாது. மறுபடியும் தக்காளி அரைஞ்சு போட்டு ரசத்தை அதிகமா வச்சு உப்புக்கலாமே தவிர இதான் வந்து உட்காந்து தியானம் பண்றதால எதுவுமே மாற போறது கிடையாது. செயல் மூலமா தான் நம்ம நல்ல செயல் செய்யற மூலம் செய்யறது மூலமா தான் நம்ம கர்மாவை கூட நம்ம வந்து நல்ல கர்மாவை மாத்த முடியும். செயல்தாங்க இருக்கு. புரிய புரியுதுங்க. நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா சுதாகர்? சுதாகர் லாஸ்ட் ஏதாவது என்கிட்ட ஏதாவது பாக்கி இருக்கான்னு பாத்துறேன். இறை நம்பிக்கை மௌனம் பேசியாச்சு. இருங்க, இன்னொன்னு வந்திருக்கு. ஞான புரிதல் என்பது வெவ்வேறு கோணங்களில் நன்றி. ஓகே, நன்றி சொல்லியிருக்கேன். நாளைக்கு ஒரு செஷன் இருக்கு நன்றி சொல்றதுக்கு. நீங்க ஸ்டாக் வச்சுக்கோங்க, இன்னும் வேற சாயங்கள்ல அனலைஸ் பண்ணி நன்றி சொல்லலாம். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள் கேட்கணுமா? நல்லதொரு வாய்ப்பு. ஒரு பாடல், பழைய பாடல் ஒன்று இருக்கு, பூஜ்யத்திலே நடக்குது. எதுக்காக அந்த பாடல், எதுக்காக அந்த பாடல் வந்தது? பூஜ்யத்தில் ராஜ்யம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அப்படிதான் கேக்குறீங்களா? அது என்னன்னா இயக்கிறது வந்து நம்மள இயக்கிறது ஏகமாதான் இருக்குங்கிறதா இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல, இங்க பாருங்க ஸ்கிரீன்ல ஜீரோ ஸ்ரீ பகவத், ஜீரோ ஸ்ரீ பகவத்.
உண்மையிலே ஐயா எங்க இருக்காங்க ஐயா மியூட்ல இருக்காங்களா இல்ல இல்ல அதாவது அவங்க ஃப்ரீயா கேக்குறாங்க ஃப்ரீயா பதில் சொல்றாங்க அது அவங்களுக்கு ஒரு சகஜமா இருக்கு அந்த சகஜமான கேள்வியிலே போட்டு அதுவும் நல்லதா போச்சியா பிகாஸ் உங்க உங்க ஷர்ட்டுடைய கலரு ஜியோ மணி ஷர்ட்டு கலரு பேக்ரவுண்டு ஒன்றும் மேட்சே ஆகல நீங்க டார்க் போன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு நாளைக்கு அவங்களை வந்து லைட் கலர்ல தான் வாசலும் கண்டிப்பா ஐயா நீங்க இந்த கேள்வி பதில்கள் நீங்க ஏதாவது நம்ம இவரு அமத் மணி ஐயா கோயம்புத்தூர் ஐயா வணக்கம் இது நம்மளோட மூணாவது முகாம் ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்கேன் கேட்டுட்டே இருக்கிறேன் எல்லாத்துலயும் அதுல என்ன ஆச்சுன்னா நான் ஒவ்வொரு வகுப்பும் கேட்கும் போது அதாவது ஒரு ஒரு கோணத்துல பாக்கும்போது எப்படிலாம் வந்து கேள்விகள் வர முடியும் அப்படின்ற விஷயம் ரொம்ப ஆழமா புரியுறது இப்போ இவங்க நம்ம சரவணன் ஐயா சொன்னாங்களோ இவங்க தெரியல சும்ல ஒண்ணுமே இல்லை கண்ணாடி அந்த உதாரணம் சொன்னாங்க இந்த பிரபஞ்சத்திற்கு கண்ணாடியா இருக்கிறதா பிரபஞ்சமே நம்ம கண்ணுக்கு பிரபஞ்சம் நம்ம கண்ணுதான் நம்ம கண்ணாடியா இருக்கிறது எனக்கு சொல்றது ஒண்ணு இல்ல ஐயா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வணக்கம் சொல்லணும்னு தோணுது வேற ஒண்ணுமே இல்ல வாய்ப்பு கொடுத்து நேர சந்திக்கலாம் நன்றி ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வீடியோ வீடியோ குளோஸ் பண்றேன் நான் இருட்ட உட்காந்துட்டு இருக்கேன் ஐயா பார்த்த பிறகு வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்களா அப்புறம் அதாவது இருட்டுல இருந்தா நான் வெளிச்சத்து தான் இருக்கேன்னு புரிஞ்சிட்டு இருக்கேன் இருட்டுல இருட்டுல இல்ல இருட்டுலதான் இருந்தாலும் வெளிச்சத்துல இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கிளியர் ஆயிடுது எனக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு நிறைய கால் அட்டன் பண்ணிருக்கேன் அட்டன் பண்ண அத்தனை காலம் நான் உள்ள அவங்களுக்கு பேசும்போது அவங்களுக்கு சந்தோஷம் நான் பேச எனக்கும் சந்தோஷம் அப்படி அப்படி எந்த எனர்ஜி லாஸ் இல்லாம இருக்கு அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு எனர்ஜி லாஸ் காலைல ஒரு காலை ஒரு ஒன்றரை மணி நேரம் நடக்கிறேன் சாயந்தரம் ஒரு மணி நேரம் நடக்கிறேன் இவ்வளவு வேலை பண்ண கூட ஒரு டயர்ட்னஸ் ஒண்ணு இல்லை அவ்வளவு ஒரு ஏன்னா இது ஒரு நாள் வரையிலும் உள்ள வந்து நான் போட்டு அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் அதுல என்ன ஆச்சரியம் ஐயா நான் வந்து இங்க கோயம்புத்தூர்ல நம்ம எட்டிபடி காலேஜ்ல வந்து ஒரு இங்க வந்து ஒரு கிச்சன் இருக்கு ஒரு 6000 பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் காலை மதியம் இரவு ஒரு 18000 பேருக்கு வந்து உணவு கொடுக்கணும் 140 பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆக்சுவலி அப்போ இதுல போ அம்மா இதுல டியூட்டி கொடுத்த உடனே இது எப்படி நடக்கும் இதுல ஏன்னா இதுல முழுக்க பர்ச்சேஸ் ஆல் மேனேஜ்மெண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் நான் தான் பண்ணணும் கிட்டத்தட்ட 8 வருஷமா கிட்டத்தட்ட இதோட போராடி எவ்வளவு நான் டிப்ரெஷன் ஆயிருக்கேன் ஆனா இப்போ இந்த கிளியரா இது இதை பத்தி வந்த பிறகு அகத்துல அதோட கொஞ்சம் கொஞ்சமா பர்டன் அதாவது அத ஒரே அடியா போகல ஐயா அதுல என்ன ஆச்சரியம்னா ஐயாவோட கருத்து புத்தகங்கள் எல்லாம் படிச்ச பிறகும் கூட அது கொஞ்சம் அது புரிஞ்சு மெதுவா தான் எனக்கு வந்தது முழுக்க 100% இனிஷியலா வரல இப்போ இதன் கிளியர் வந்த பிறகு இப்ப இதே காலேஜில் இப்ப ஒரு உள்ள ஒரு பெரிய பேக்கரி யூனிட் இருக்கு இப்ப அது அதே பார்த்துட்டு இருக்கேன் அது இல்லாம அமிர்தா வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் பொள்ளாச்சி பக்கத்துல ஒண்ணு வாங்கியிருக்காங்க 1.5 வருஷம் ஆச்சு அங்கேயும் கிச்சனு அங்கேயே கெஃபேட்ரியா அங்க ஷாப்பு இப்ப இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணா கூட அவ்வளவு வந்து ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கேன்
நன்றி கேள்விகள் எதுவும் பாக்கி இல்ல ஐயா, நீங்க உங்களை கருத்துக்கள் ஏதாவது உங்களை பேச வைக்கவே முடியல. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, அதாவது அவங்க கேள்வி கேட்டவங்களுக்கு திருப்தி ஆயிட்டா போதும். ஏன்னா அவங்க திருப்தி ஆகலன்னா தான் கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல. அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. சரியா, இப்போ இதோட வைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அனைவரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அனைவருக்கும். வணக்கம்.